நான் வேதத்தின் முன்னின்றான் வேழம் முதலே என்றழைப்ப என்னென்றான் எங்கட்கு இறை செய்மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கணச்சுதா மரரேறு ஆயிரதம் கொழுந்தேன்னும் சுவை தவிரையான் போய்ந்திரலோகமாளும் சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானேன் இங்கும் உளன்கண்ணன் என்ற மகனை இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்பங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் ஸ்யஸ்மரணமாத்திரேண நாம பக்தி பிரஜாயதே தம் நமாமி யதி ஸ்ரேஷ்டம் போதேந்திரம் ஜகதாம் குரும் புத்திர்பலமெசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ஜ ஹனூமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இப்படி இப்படி உட்காருங்க, கேமரா மறைக்கும். சரி 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 சரி, எனக்கு இல்லை அவாதான் சொல்லு. சரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது போறோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, நம பார்வதீபதயே ஜானகீகாந்தஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரக்லாத வரதுனிகி பகவன் நாம போதேந்திர சத்குரு மகாராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் பகவன் நாம போதேந்திர சத்குரு மகாராஜி ஆராதனை மகோத்சவத்தில் இன்னைக்கு நாம் நலச்சரித்திரம் பார்க்க போகிறோம். திரௌபதியை யாரும் ரட்சிக்கவில்லை, பகவன் நாமாதான் ரட்சித்தது அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் பகவான் வந்து நமக்கு எல்லா விதமான விஷயங்களையும் கொடுத்து நல்ல விதமாக வாழ்க்கையை நடத்துன்னு கொடுத்தான். நாம தான் பாபத்தை பண்ணுறோம். அம்மாழ்வார் சொன்னார், உலகையும் படைத்து உம்மையும் படைத்தான். உலகத்தை படைச்சுட்டு தான் நம்மளை படைத்தான். உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும் படைச்சு வச்சுட்டு நம்மளை படைச்சிருக்கான். இயேஸ் கவர்டு எவரி திங், அதில் நம்ம டிஸ்கவர்டு. புரியுது? அடிக்கடி உபன்யாசத்தில் சொல்லுவேன், இந்த உலகமே நாடக மேடை, அகம் நாடுன்னு பேர். இது நம்ம வியாக்கியானம், சமஸ்கிருதம் தமிழ் எல்லாத்துலேயும் சொல்கிறோம். ஆனால் இந்த உலகமே நாடக மேடைங்கிறத
ரொம்ப நல்லா இங்கிலீஷில் வச்சுருக்கான், நல்ல பதம். அவன் தெரிஞ்சு வச்சானோ தெரியாமல் வச்சானோ தெரில, அதுக்கு பேர் ட்ராமா அப்படின்னு வச்சுருக்கான். இந்த ட்ராமா ஸ்பெல்லிங் பாருங்கோ, DRAMA, டி ராமா, தசரத ராமா, புரிஞ்சு. இது வெள்ளக்காரனோட பாஷையில் நம்ம விஷயம் இருக்கு. அப்போ இதுலேருந்தே ஹரி சர்வவியாபி அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு ப்ரூஃப் சொல்ல முடியாது. அதனால் நேற்றுக்கே உபன்யாசத்தில் சொன்னேன், திரவியம் வேண்டாம்னு யாரும் சொல்லலை, பகவானும் சொல்லலை. தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் பத்சரம்னு வேதம் சொல்கிறது. எல்லாத்தையும் சம்பாதி ஆனால் நன்மார்க்கத்தில் செலவழி. மகான்கள் எல்லாருமே இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சத்சங்கத்தில் நம்ம இருக்கிற போதும் நம்ம எந்த தப்பும் பண்ணுறதில்லை. சத்சங்கத்திலேருந்து விலகி போனவுடனே எல்லாரும் ஏதோ ஒரு தப்பை பண்ணிடுறோம், ஏதோ ஒரு பாபத்தை பண்ணிடுறோம். அதை நாம் அனுபவிக்கிற போது இவ்வளோ பெரிய தண்டனையை ஏன் பகவான் கொடுத்தான் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் நம்ம யாரும் நான் தப்பு பண்ணினேன்னு ஒத்துக்கிறதே கிடையாது. இதை யார் ஒத்துண்டா? ராமன் ஒத்துண்டான். சுக்ரீவனை கூப்பிட்டு உபதேசம் பண்ணான், எந்த விதமான தப்பும் பண்ணிடாதே, சின்ன தப்பு கூட பண்ணாதே. நான் கூனி முதுகில் மண்ணுருண்டை வச்சு அடித்தேன், அதுதான் இப்போ வெந்துயர் கடலில் விழுந்தேன். நான் கம்பன் துன்பக் கடலில் விழுந்தேன். பார்த்தீங்களா, ராமர் நமக்காக வாழ்ந்து காமிச்சர். நாம் என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு தப்பை பண்ணட்டும், இது யார் தான் பண்ணலேங்கிறோம். இப்போ யார் தான் பண்ணலேன்னாலே அது தப்பு தானே, புரிஞ்சுக்கணும். யார் தான் பண்ணலைன்னு சொன்னாலே மற்றொரு கருத்து, நாம் குற்றம் செய்தோம்னு ஒத்துக்கிறதில்லை. இப்போ ஏன் இவ்வளவு அச்சாரம் போட்டு சொல்கிறேன்னா, தர்மபுத்திரர் ஒத்துண்டர். கிருஷ்ணர் வந்துட்டு போனார், வியாச மகரிஷி வரார். வரப்போகிற பாரத யுத்தத்தில் நீ ஜெயிக்கணும்னா உன் தம்பி அர்ஜுனனை பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்க சொல்லுன்னு. சாதாரணமாக வேறு விஷயங்களை இதை செய் அதை செய்யின்னு சொல்லலாம், தபஸ் பண்ணணும்னா அவன் மனம்னா ஈடுபண்ணும். சரி சொல்கிறேன்னு இப்படி திரும்பி பார்த்தார். அவன் காவிய கட்டிண்டு வந்தான். இதை கேட்ட உடனே இதான் வியாக்கியானத்தில் சொன்னா, சொல்லாமலே செய்வார் பெரியோர். இதுக்கு எங்கள் வில்லிபுத்தூரார் சொன்னார், தசரதன் மகனலாது உவமை இல்லை என்றான். தசரதன் பையன்தான் உதாரணம்னா, எல்லாரும் ராமன்னா, ராமன் இல்லை. அங்கே எப்படி கைகேயி ராமனை காட்டுக்கு போனவுன்னா, அவனுக்கு முன்னால் தம்பி லட்சுமணன் காவியை கட்டிக்கிட்டு தயாராக வந்தானோ அது மாதிரி இங்கே அண்ணன் தர்மபுத்திரன் சொல்கிறதுக்கு முன்னால் தம்பி அர்ஜுனன் வந்தான் லட்சுமணனை மாதிரி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணான். அவன் தபஸ் பண்ண போயிட்டான், வியாச மகரிஷி போயிட்டார். பிருகதஸ்வர்னு ஒரு ரிஷி வந்தார் தர்மபுத்திரனை பார்க்கறதுக்கு. என்றைக்குமே ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாரும் வந்து பாப்பா இப்படி வந்துருத்தேன்னு கேட்பாளே தவிர கஷ்டத்தை யாரும் போக்க முடியாது. நீங்கள் ஒன்று வச்சுக்கணும், உங்கள் சௌக்கியத்தையும் யாரும் வாங்கிக்க முடியாது, கஷ்டத்தையும் வாங்கிக்க முடியாது. நீங்கள் சொல்லுவேள், நம்ம
கல்யாணம் பண்ணுறோம், காது குத்து பண்ணுறோம், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம், அது வந்து நம்ம சௌக்கியம் கொடுக்கலை. நான் சௌக்கியமாக இருக்கேன், இது பண்ணுறேன்னு வாங்கோன்னு கூப்பிட்றோம், அவ்வளவுதான். அதைத்தான் எல்லாரும் உணரணும். இன்ப துன்பம் என்பது அவாவாளச் சார்ந்தது. இப்போ தர்மபுத்திர மகாராஜா பிருகதஸ்வ முனிவரை சொல்கிறார், கண்ணிழந்து மாய கவறு ஆடி, நான் கண்ணிழந்து விட்டேன் அப்படின்னார். அதுக்கு வியாக்கியானம் சொன்ன, இப்போ சொன்னேனே சத்சங்கம் வேணும்னு. தர்மபுத்திரன் ஏண்டா கண்ணு இழந்தான், கண்ணு இழந்தவன் சபைக்கு போனான், அதனால் அவனும் கண் இழந்தான், புரிஞ்சதோ? அதனால்தான் நாம் சத்சங்கத்தில் இருக்கணும். வேண்டாத விஷயங்கள் பேசுவோமே ஆனால் நமக்கும் கஷ்டம், மற்றவா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தாத்தை எட்டி பார்ப்போம், உங்கள் ஆத்தில் கரண்ட் இல்லையோ இல்லையோ, ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு அவாத்தில் கரண்ட் இருந்து அனுபவிச்சுட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு, அதுதான் கூடாது. ஆனால் தர்மபுத்திர மகாராஜா மாதிரி மகான்கள் கேள்வி கேட்டான்னா நமக்கு ஒரு சரித்திரம் கிடைச்சது. நாமளுமே கேட்கணும், என்னை போல் கஷ்டப்பட்டவா உண்டான்னு கேட்டோம்னா யார்கிட்ட கேட்கணும், பண்டிதாள்கிட்ட, பாகவதாள்கிட்ட கேட்கணும். கேட்டால் எங்களை மாதிரி வித்வான்கள்கிட்ட கேட்டால் நலன் வாழ்ந்தான், தர்மபுத்திரன் வாழ்ந்தான்னு சொல்லுவோம். இங்கே வேண்டாத பேர்கிட்ட கேட்டேன்னா இது என்ன பெரிய கஷ்டம் அப்படிம்பாம், புரியுறதோ? அதுக்கு தான் என்னை போல் கஷ்டப்பட்டவன் உண்டான்னு கேட்டார் தர்மபுத்திரன். பிருகதஸ்வ முனிவர் சொல்கிறார், உன்னையும் விட ஒருத்தன் கஷ்டப்பட்டான், அவன் சரித்திரம் உன் காதில் விழலையான்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், இத்தனை நாள் எப்படி நீ கேட்காம இருந்த? நல்லதை கேட்டுட்டே இருக்கணும். வள்ளுவர் அழகாக சொன்னார், கற்றிலனாயினும் கேட்க, படிக்காட்டாலும் பரவாயில்ல கேளு. ஏன் கேளுன்னார், நீங்கள் இப்போ இன்றைக்கி கேட்குறேள், நேற்றுக்கு திரௌபதி கதை கேட்டேள், அதுக்கு போனவுடனே ஒரு புஸ்தகத்தை பெறட்டுற போது அன்றைக்கி அந்த விஷயம் சொன்னாரேன்னு தோணும். அதுக்குதான் நல்லதை கேட்டுட்டு படிக்கணும். இப்போ தர்மபுத்திராதிகளுக்கு சொல்கிறார், அர்ஜுனனை தவிர எல்லாரும் இருக்கா, ரிஷிகள் இருக்கா, பிருகதேஸ்வர் கதை சொல்கிறார், நலச்சரித்திரம். இந்த நலச்சரித்திரத்தை எழுதினது அதிவீர ராம பாண்டியர் நைடதம்னு எழுதினார், புகழேந்தி புலவர் நலவெண்பான்னு எழுதினார். அவர் சொல்கிறார், காவிரி என்ன தப்பா கருணையான், அந்த காலத்தில் இப்படி டேம்லாம் கட்டலை, காவேரியில் கூட தண்ணி வராமல் போனாலும் போகலாம், நலன் மாதிரி கொடுத்து பகவான் கீதை சொல்கிறான்,
தனம் போகாது. கருமையாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கருவியாக இருக்கணும், புரியுறதோ? கருமையாக இருக்கக்கூடாது. இத்துவக்கும் இன்பம் நான் வள்ளுவன் கொடுக்கணும். நாம் கொடுக்கலேன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தப்பாக வச்சனத்தை சொல்கிறேன், தனக்கு மிஞ்சித்தான் தானம்னு. தனக்கு மிஞ்சித்தான் தானம்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியல. தனக்கு என்று மிஞ்சுவது தானம். பிராமணாளுக்கு வச்சு தர, இல்லைன்னா ஏழைக்கு வச்சு தர, உன் குலதெய்வத்துக்கு தர, அதெல்லாம் தானத்தில் வராது, அது கடமையில் வரும். முன்பின் தெரியாதவாளுக்கு செய்யறதுக்கு பேர் தான் தானம். கர்ணன், நளன், மகான்கள் எல்லாருமே கொடுத்தான், கொடுக்கணும். நம்ம சேர்த்துண்டு தரேன்னு சொன்னால் என்றைக்கு சேர்க்கறது, என்றைக்கு கொடுக்கறது? இங்கிலீஷில் அழகாக சொன்னால் ப்ரிசர்வ் த மணி, சேர்த்துக்கோன்னா. எதுக்குன்னா டு இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு. யாருக்கு தரணும்னா ஃபார் டிசர்விங், தகுதியானவாளுக்கு கொடு. அப்படி கொடுத்தா தான் கொடுக்கணும். எங்கள் அப்பா திருச்சியில் நிறைய வருஷத்துக்கு 30 பிராமண குழந்தைகளுக்கு குறையாமல் திருமங்கல்யம், கூரப்புடவை, வேட்டி, பட்டு புடவை எல்லாம் தரேன். ஒவ்வொருத்தருக்கு என்ன கேட்குறாலும் அப்பா சொல்லுவார், தேதி ஊர் மாதிரி கொடுத்துடு. அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஆ, நாம் சேர்க்குற சொத்து குழந்தைகளுக்கு புண்ணியத்தை தான் சேர்க்கணும். இப்போ தர்மபுத்திர மகாராஜா கானகம் வந்தாலும் அவள் கஷ்டப்படலை. சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ எதுக்கும் கஷ்டப்படும்.
ராஜாங்கிற அதிகாரம் இல்லையே தவிர நளமகாராஜா கதை சொல்கிறார். நிடத தேசத்தை ஆட்சி பண்ணினான் நள சக்கரவர்த்தி, நன்னா ஆட்சி பண்ணுறான். எப்படி ஆண்டானாம்? பெண்கள் வளர்க்கின்ற கிளியும் அவ விரும்பாத பருந்தும் ஒரே கூண்டில் இருந்ததாம். எப்படி சொல்கிறார் பாருங்க, மாதர் அருகூட்டும் பைங்கிளியும் ஆடல் பருந்தும் ஒரு கூட்டில் வாழ உலகு, விரோதம் பாராற்றவா ஒத்துமையாக இருந்தாளாம். அதான் சொல்கிறது, யதா ராஜா ததா பிரஜா. இது அப்போ, இப்போ அதுக்கு பொருந்தாது. இப்போ யதா பிரஜா ததா ராஜான்னு நம்ம தானே ஓட்டு போடுறோம், புரியுறதா உங்களுக்கு? நன்னா அரசாட்சி பண்ணுறான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சாதாரண விஷயம் சொல்கிறேன், ரெண்டு பேர் சௌக்கியமாக இருக்கான்னாலே ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு ஊர் சௌக்கியமாக இருக்கணும்னா நிர்வாகம் பண்ணுறவா கஷ்டப்படணும். ரெண்டு பேர் சௌக்கியமாக இருக்க, சிம்பிளாக சொல்கிறேன் உதாரணம், ஏபிசின்னு எழுதுகிறோம். ஆ, இந்த பி எடுத்து வெளியில் வைங்கோ, அது ரெண்டும் சேர்றது என்னது? அது ஏசி. இப்போ ஏசி போடுறோம் ரூமில், வெளியில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதுதான் பி. நீங்கள் அந்த பாக்ஸ் கிட்ட 10 நிமிஷம் நின்று பாருங்கோ, ஆ நிற்க முடியுமா? அது ஹீட்டை வாங்கிட்டு நின்றுருக்கு. அந்த ஒரு பாக்ஸ் கஷ்டப்படுறது, உள்ளே ரெண்டு பேர் சௌக்கியமாக இருக்கு, புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ரெண்டு பேர் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற பாக்ஸ் மாதிரி நம்ம இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் பிறர் சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சா சமுதாயத்தில் பிரச்சனையே வராது. அதுதான் பெரிய தானம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இடத தேசத்தை நன்னா ஆட்சி பண்ணுறான். அதனால் இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், தியாகம் பண்ணுறவாளுக்கு பாராட்டு விழா நடத்த மாட்டோம். தேர் இஸ் நோ ரிவார்டு, வி கேன் கிவ் ரிகார்டு. இப்போ அந்த நம்ம முன்னோர்கள் நம்மளை தியாகம் பண்ணி பெற்று வளர்த்ததுனால தான் இப்படி மாலையபட்சம் கொண்டாடுறோம், தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம அப்பா அம்மாவை நினைக்கணும்னு ரொம்ப பேருக்கு தெரில. நம்ம ஹாஹான்னு அலைஞ்சோம், ஆத்மா அப்பாவா ஒன்று கூடி நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தான். அப்பாவா கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா அலையும். அதனால தான் நம்ம அந்த முன்னோர்களுக்கு செய்கிறோம். மாலையபட்சம் மட்டும் இல்லை, மாதம் மாதம் அமாவாசை மாதப்பிறப்பு தர்ப்பணம் பண்ணுறது என்ன, இப்போ காப்பி டீ குடிக்கிறோமே அதுதான், அது திதி பண்ணுறது தான். வருஷத்துக்கு ஒரு நாள், நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவாளுக்கு பித்திருக்களுக்கு ஒரு நாள், அதனால்தான் தினம் சாப்பாடு போடுறோம், புரியுறதா உங்களுக்கு? அதனால் ஸ்ராத்தம் ஸ்ரத்தா காரியம்னு அர்த்தம், ஈடுபாட்டோடு பண்ணணும். நம்ம அம்மா அப்பா இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், முன்னோர்களுக்கு யாருக்கு நம்ம உறவில் குழந்தைகள் இல்லையோ அவா பேரெல்லாமும் இப்போ சொல்லலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், யாருக்காவது நம்ம சொந்தத்தில் குழந்தைகள் இல்லை, பக்கத்தாத்தில் இல்லை, பழகிறோம்னா அவளுக்கு குழந்தைகள் இல்லையே அப்படின்னு ஏங்குற போது நீங்கள் சொல்லணும், கவலைப்படாதேங்கோ நான் இருக்கேன், உங்களுக்கு கர்மா பண்ணுறேன். நீங்கள் நம்முடைய தர்மத்தில் தெரிஞ்சுக்கோங்கோ, நீங்கள் எத்தனை தான் ஒரு கல்யாணம் காது குத்துக்கு போய் கொடுத்தாலும் போனவாளுக்கு கர்மா பண்ணுறதுக்கு ஈடு கிடையாது. அதுவும் இல்லாதவாளுக்கு பண்ணணும், அநாத பிரேத சம்ஸ்காரகா அஸ்வமேத பலம் லபேத்துன்னு இருக்கு. அதனால் நீங்கள் சும்மா மாலைய பட்சத்துக்கு
தர்ப்பணம் பண்ணுறேன் போதேந்திராள் மடத்துக்கு வந்தேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சொந்தத்தில் யாராவது குழந்தைகளே இல்லை வாரிசே இல்லாமல் இறக்கிறான்னு சொன்னால் அவள்கிட்ட சொல்லி வை, நான் இருக்கேன் உனக்கு அனு கர்மானுஷ்டானம் பண்ணுறேன்னு சொல்லணும். அப்போத்தான் நீ வந்து வாழ்க்கையில் வாழற நல்லது தத்துவம். அவளோட பழகினதுக்கு அதான் அர்த்தம். சும்மா ஒரு சொந்தக்காரத்துக்கு போய் டிஃபன் காபி சாப்பிட்றது உறவுக்கு போயிட்டு வர்றது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி அரசாட்சி பண்ணானா அனுஷ்டானங்களை விடாமல் செஞ்சு நிடத தேசத்த ஆண்டான். ஒரு நாளைக்கு அவனோட நந்தவனத்தில் அப்படி உலாவ வரும்போது ஒரு அன்னபட்சி மென்மையாக நடந்து வந்தது. அந்த அன்னபட்சி கிட்டக்க போனான். எல்லா பெண்களும் நடைய நடந்து வரும்போது அவன் நடைய அன்னமே உன்னோட நடைக்கு ஒப்பிடுவா, இப்போத்தான் அதை உணர்ந்தேன் தான். அதுக்கு அந்த அன்னபட்சி சொல்லிது, வாஸ்தவம் எல்லா பெண்களும் நடக்கிறதுக்கு அன்ன நடையத்தான் சொல்லுவா, நாங்கள் இதை யார்கிட்ட கற்றுண்டோம்னு நீ தெரிஞ்சுக்கோன்னா. அந்த அன்னபட்சி யார்கிட்ட கற்றுண்டேன்னு கேட்டது, விதர்ப தேசத்தில் பீஷ்மகராஜன் புத்திரி தமயந்தியை பார்த்து நடக்க ஆரம்பித்தோம்னது. இப்போ தமயந்திக்கும் இவனுக்கும் பிரேமையை உண்டு பண்ணித்து அவ்வளவு மென்மையாக கம்பன் ராமாயணத்தில் சொன்னான். சீதையை வர்ணிக்கிறவோ ராமனை கூட ரெண்டு வரி வர்ணித்தான், சீதைக்கு ஒரே வார்த்தையில் வர்ணித்தான். வையோன் ஒளி தன் மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும். சீதைக்கு இடுப்பு இல்லையாம், இல்லைங்கிறத எப்படி சொல்கிறான், பொய்யோ எனும் பொய்னா பொய்னா இல்லைன்னு அர்த்தம். சீதைக்கு இடுப்பு இல்லையாம், ராமர் கொடுத்து வச்சவர். நம்ம மாது மாமியோட பஸ்ஸில் போனால் மூணு டிக்கெட் வாங்கணும். இப்போ ராமன் ஆத்துக்காரி சீதையை ஏன் தூக்கின்னு போனான்னா சுலபமாக இருந்தது தூக்கின்னு போனான். புரிஞ்சு சொல்லி உங்களுக்கு இப்போ இதுலேயும் தெரிஞ்சுக்கோ, நம்மாத்து மாமி ஒருத்தர் தூக்கின்னு போக மாட்டான். பொய்யோ எனும் இடையாளொடும் இளையா நொடும் போகின்றான் போகிற ராமன் எப்படின்னா, மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் படி வென்பதோர் அழியா அழகுடையான். நாளைக்கு வர்ணிக்கிறேன் இந்த பாட்டை. அப்படி அழகு ரொம்ப அழகும் கஷ்டம். பாரியாள் ரூபவதி சத்ருன்னா சீதை அழகாக இருந்ததுனால தானே தூக்கின் போனான். திரௌபதி அழகாக இருந்ததுனால தானே துரியோதனெல்லாம் துச்சாசனம் தப்பாக நடந்துட்டான். ஒரு பெரிய லட்சாதிபதிக்கு ஒரு பொண்ணும் ரொம்ப அழகு. ஸ்கூலுக்கு போனாலே ஒருத்தரும் படிக்க மாட்டேங்கிறான், இவளையே பார்த்துட்டுருக்கான் பாத்தியார் முகக்கொண்டு. அதனால் அவர் என்ன பண்ணார், நீ ஸ்கூலுக்கே போக வேண்டாம் ஆற்றுலேயே படின்னு ஒரு பாப்புலாரிட்டி டீச்சரை அப்பாயின்ட் பண்ணிட்டார். நீ எல்லா பாடமும் சொல்லி கொடுணும். பொண்ணு 16 வயசு பொண்ணும் அவ்வளவு அழகு. ஒரு நாளைக்கு அந்த பணக்காரநாத்து வாசலில் சாயந்தரம் 4 மணிக்கு ஒரே கூட்டம். மற்ற அந்த பக்கமாக வந்தால் என்ன கூட்டம்னா, என்ன ஐயாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தால்ல என்ன சொல்கிற, இப்போ தான் காலமாயிட்டேன். ஏ 16 வயசு பொண்ணும் ஆக்சிடெண்ட்டா, வெளியில் வந்தால் தானே, பாம்பு கடித்ததா, ஹார்ட் அட்டாக்கா, பின்ன எப்படி எப்படி பிராணம் போச்சு. இந்த அனிச்சப்பூன்னு ஒரு பூ, இந்த பூவை இங்கேருந்து இப்படி கொண்டு வந்தேன்னா நம்ம சுவாசம் பட்டாலே வாடி போயிடும். விருந்தாளியை நீங்கள் நன்ன வரவேற்கலைன்னா அனிச்சப்பூ மாதிரி வாடிடும். நான் வள்ளுவன் மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்துன்னா, இந்த அனிச்சப்பூவை இப்படி கொண்டு வந்தால் வாடக்கூடிய புஷ்பம்
அந்த பூவை அவள் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அதனோட காம்பை களையாமல் அதை காம்போட வச்சுட்டாளாம். இந்த காம்போட வெயிட்டு தாங்காமல் இடுப்பு ஒடிஞ்சு செத்து விட்டாளாம். அனிச்சப்பூ கால்களையால் நுசுப்பிற்கு பெய்தாள் நல்ல படா அறை. அவள் வாத்தில் நல்ல வாத்தியம் ஒலிக்கலைன்னு சொன்னான். அப்படி அழகு இப்போ அது நல்லா கவனிக்கணும். இந்த அன்னப்பட்சி சேர்த்து வச்சது காரணம் இல்லாமல் நடக்காது. நான் அப்போவே சொன்னேன் எப்படி அன்னப்பட்சி சேர்த்து வச்சது. இந்த நளனும் தமயந்தியும் போன ஜென்மால ஒரு வேடனாக இருந்தவன் அவன் மனைவியாக இருந்தாவன். இந்த மாதிரி மலப்பாந்தியத்தில் வாழ்ந்தா இந்த மாதிரி சாயரற்ற இருட்டுறது. அது வழியாக ஒரு ரிஷி போனார். நான் இங்கே திண்ணையில் படுத்துனுட்டு பொழுது பிடிஞ்ச உடனே போகிறேன்னர். வேடன் உடனே உள்ளே வாங்கோன்னு கூப்பிட்டு பழமெல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி அவன் குடிசை எவ்வளவு இருக்கும்னா என்னோட அந்த மேடை இருக்கே இவ்வளவுதான், சாமான்கள் போக ரெண்டு பேர் தான் படுத்துக்கலாம். அவன் சொன்னான் வேடன் ரிஷியை பார்த்து, நீங்கள் வெளியில் படுத்துக்காதீங்கோ, துஷ்டம் மிருகம் வந்தால் கொன்னுடும். நான் வேடன், நீங்கள் உள்ளே படுத்துக்கோங்கோ, என் ஆத்துக்காரியை விட உங்களை நம்புறேன்னா. அவ உள்ளே இருந்தால் இந்த வேடன் வெளியில் படுத்துட்டான், துஷ்டம் மிருகம் வந்து கொன்னுடுத்து. அவனை தகனம் பண்ணுற போது அவன் ஆத்துக்காரி உடன்கட்டை ஏறினான். இப்படி ஒரு தம்பதிகளை கொன்னுட்டோமேன்னு சொல்லி அந்த ரிஷியும் உயிரை விட்டார். அந்த வேடன் தான் நளனாக வந்தான், வேடன் மனைவி தமயந்தியாக வந்தா. அவளை பிரித்த ரிஷி இவளை சேர்த்து வைக்கிறதுக்காக இப்போ அன்னபட்சியாக வந்தார். அதனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஒன்றா இருக்கிற ரெண்டு பேரை பிரிக்கப்படாது. பிரித்தா அதுக்கு ஒரு ஜென்மா எடுக்கணும், புரிஞ்சுக்கோங்க. இப்போ தமயந்தியோட பெருமையெல்லாம் சொன்னோன்னே நளனுக்கு அவள்கிட்ட பிரேமம் வந்தது. தமயந்திக்கு சுயம்வரம் வச்சான். எப்பவுமே பொண்ணை பெற்றவன் எப்பவுமே மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும்னு விரும்புவான், பொண்ணோட அம்மா ஐஸ்வர்யத்தை விரும்புவான். ஆமாம், நல்ல சௌக்கியமாக சொந்த வீடா, மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தோடனே கேட்பா சொந்த வீடா. இவன் பையன் நம்ம பார்த்துருக்கிற பையன் வாங்கினதா இல்லை அவன் அப்பா வாங்கினதா. அப்புறம் சும்மா இருக்க மாட்டா பொண்ணோட அம்மா, வாத்தில் போய் பாப்பா வாசல்லேருந்து கொல்லபோடி ஒரு பக்கம் எல்லாம் இருக்கான்னு. வாஷிங் மிஷின் இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, ஏசி இருக்கா கேட்பா ஆத்துக்காரர். எல்லாம் இருக்கோ இல்லையோ, கார் இருக்கா எல்லாம் கேட்பான். இருக்குது, ஏண்டி இப்படி பிராண்ண வாங்குறேன்னா. எல்லாம் இருக்கணும், நான் ஒத்தி கஷ்டப்பட்டது போகும் சொல்கிறாளோ இல்லையோ, என் பொண்ணு சௌக்கியமாக இருக்கட்டும். ஆ, எந்த காலத்துலேயுமே பொண்ணை பெற்றவா கேட்கத்தான் கேட்பா, பார்க்கத்தான் பாப்பா. நடுவாந்தரத்தில் வசதி இல்லாததுனால பொன் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த இந்த வெள்ளக்காரன் ஆண்டபோது தான் இந்த டாமினேஷன் இருந்தது பிள்ளைய பெற்றவாள்கிட்ட. அவன் அடிமைப்படுத்தினான், இவாளும் அடிமைப்படுத்தினான். இன்றைக்கி சுதந்திரம் வந்துருத்து, பழையபடி எல்லாருக்கும் சுதந்திரம் வந்துருத்து. ஆமாம், இன்றைக்கி பொண்கள்லாம் டிமாண்டாக இருக்கு, ரொம்ப கஷ்டம். நீ ஆண் குழந்த பிறந்ததுன்னு ஸ்வீட்டு கொடுத்த, இப்போ பொண்ணை பெற்றவன் பூரா அல்வா தரான். அம்மா உத்தராத்தில் கேட்குறாங்க, ஒரு பையன் இருக்கான் தரையலான்னு கேட்டேன். இந்த பொண்ணோட அம்மா கேட்குறான், பையனோட அம்மா அப்பா ஹாலில் இருக்காளா வாலில் இருக்காளான்னு. அர்த்தம் புரிஞ்சதா? மாலை ஆகிடுதாங்கிற. நிஜமாலுமே எனக்கு ஒரு தடவை கோவம் வந்துடுத்து. ஒரு ஊரில் சீதா கல்யாணத்துக்கு உபன்யாசத்துக்கு போனேன், ராமரை கோச்சுண்டேன், என்ன நீ சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் ருக்மணி கல்யாணம்
எங்கே பார்த்தாலும் நடக்கிறது. உத்தராத ஆம்பளை குழந்தைக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு கோவிச்சுண்டு. ஆமாம், இன்றைக்கி நிஜமானுமே ஒரு பையனாத்தில் என் பையனை கல்யாணம்னு பத்திரிகை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, என்னை போல் சந்தோஷப்படுறவங்க உலகத்தில் யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா எனக்கு தான் ஃபோன் மேலே ஃபோன் வருது, 30, 35, 40. ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் கூட்டத்தில் பொண்ணை பெற்றவா இருந்தால் சீக்கிரமாக நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்கோ, டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காதுங்க. யாருக்குமே ஆலை, ஐடி கம்பெனிக்கும் ஆலை, சாஸ்திரிகளுக்கும் ஆலை, பஜனை பாவதற்கும் ஆலை, குறுக்கள் பட்டிருக்கும் ஆலை. ஆனால் இந்த பொம்மநாட்டி காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போனால் 1000 பேர் இருக்காளுங்க, எங்கே போனாளுக்குன்னே தெரில ஜாதகத்தை எடுக்கிற போது. அதை தான் நான் சொல்கிறேன், இனிமேல் காலேஜிலே போய் பிடிச்சுடணுங்கிறேன். ஏன்னா இப்போ தமயந்தியை பார்க்கறதுக்கு எல்லாரும் வரா, அதுக்கு சொல்கிறேன். அந்த காலத்திலே பாருங்கோ, பொம்மநாட்டிக்கு தான் டிமாண்டு, எல்லாரும் வந்துட்டா. இதில் என்ன வேடிக்கை தெரியுமோ, ரொம்ப அழகோலியோ தமயந்தி தேவாள்லாம் வரா, இந்திரன் வருணன் வாயு அக்னி வேடிக்கை அதுதான், எல்லாரும் வரா. சீதையை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு தேவாள் மனுஷாளில் இருக்கிற ராஜாக்கள்லாம் ஜனகனோட சண்டைக்கு போனான், தோத்து போனான், எல்லாரும் தர மாட்டேன்னுட்டான். அது மாதிரி இப்போ தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்க எல்லாரும் வந்துட்டான். வந்தவா என்ன பண்ணான், நலனை கூப்பிட்டு தேவாள்லாம் தமயந்தியை எங்களுக்கு மாலை போட சொல்லு, தூது போயிட்டு வரணும். அவன் சத்தியமாக போயிட்டு வந்தான். அவன் உண்மையாக போனதுனால இந்திரன் சொன்னால் உனக்கு வஸ்திரத்துக்கு கஷ்டம் வராது, வருணன் சொன்னால் உனக்கு ஜல கஷ்டம் வராது, அக்னி பகவான் சொன்னார் நீ நினச்ச போது வந்துடுவேன், யமன் சொன்னால் நீ நினைக்கிற போது தான் பிராணன் போகும். எல்லாரும் வரம் கொடுத்தா, வரம் கொடுத்துட்டு என்ன பண்ணா தெரியுமோ, எல்லா தேவாலும் இந்திரன் வருணன் வாயு அக்னி யமன் எல்லாரும் நளனை மாதிரி மாறி நளன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். இதில் யார் நலன்னு தெரியணுமே, தமயந்தி பாவம் கையில் மாலை எடுத்துன்னு வந்து நிற்கிறான், வரிசையாக நலனாக இருக்கு. அவள் யாராவது நிபந்தா நலன்னு போட்டு, நான் தான் யமன், நான் ரொம்ப கஷ்டம் யமனை கல்யாணம் பண்ணிட்டா. அவன் பங்க்சுவாலிட்டியும்பா, அதுக்கும் நம்மாத்து மாமிக்கு சம்மந்தமே கிடையாது. அப்புறம் வருணனை கல்யாணம் பண்ணிட்டா ஜலதோஷம்தான் பிடிக்கும், வாயுவை கல்யாணம் பண்ணிட்டா அவன் போகிற வேகத்துக்கு போக முடியாது, அக்னியை கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டம், சீமந்தம் வர்றதே இது தெரியாது. ஒரு சிற்பி உத்தரந்தான் சிலை செதுக்கிறதுல எக்ஸ்பர்ட், அவனுக்கு பாவம் அவனோட கலையை பார்த்த யமதர்மனே அவனுக்கு வந்து சொப்பனத்தில் வந்து நான் அடுத்த மாதம் 10ஆம் தேதி காலத்தால் 11 மணிக்கு உன் உயிரை எடுப்பேன்னு சொல்லிட்டான், யாருக்கும் இல்லாத சலுகை. இந்த சிற்பி உடனே என்ன பண்ணால், தன்னை மாதிரியே 9 சிலை செதுக்கி தயார் பண்ணி தினமும் 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம்னு பிராணாயாமம் பண்ணி மூச்சு அடக்கிறதுக்கு 1 மணி நேரம் மூச்சு அடக்க கற்றுனுட்டான். கரெக்டாக 10:30 மணிக்கு என்ன பண்ணால், 9 சிலையை படுக்க வச்சு தானும் படுத்துட்டான். அசையாப அப்படியே யமன் என்ன பண்ணால், இவன்கிட்ட ஏமாந்துற போகிறோம்னு 10:45 வந்துட்டான். வந்தால் 10 சிற்பி இருக்குது, ஒத்தனை வெரைட்டினா அமுத்தினா எல்லாம் அசையிறது, அப்படியே இருக்கான் அசையாமல் மூச்சை பிடிச்சி. 10:50 ஆச்சு, 55, 56, 57, 11 மணிக்கு பிராணம் எடுக்கலைன்னா யம தர்மத்துக்கு பங்கம். நீங்கள் எவ்வளோ பெரிய வித்வானையும் கலைஞனையும் பாராட்டுறதை விட குறை சொன்னால் என்னன்னு கேட்பான். இந்த யமன் என்ன பண்ணா, 10:59 ஆகா சிற்பியே, பிரம்மா கூட இப்படி செலை வடிக்க முடியாது, பிரமாதமாக வடிச்சிருக்க நீ, ஆனால் ஒரு தப்பு பண்ணேன்னா, மூச்சை பிடிச்சி அடைக்கின்றவன் எழுந்திருந்தவன் அறியாமல் என்னன்னா, நீ தானா வாழ்ந்து கூட்டின்னு போயிட்டான். அந்த மாதிரி தமயந்தி உண்மையான நலனை கண்டுபிடிச்சாலாம். எப்படி கண்டுபிடிச்சா, தேவாளுக்கும் நமக்கும் இது உள்ள வித்தியாசத்தை வச்சு நம்ம கண் இமைப்போம், நம்ம இப்படி கழுத்தில் போட்டு நிற்கிற மாலை வாடி போயிடும், நம்மளோட கால் பூமியில் படும்,
இதெல்லாம் தேவாள் பண்ண மாட்டான். கண் இமைத்தலால் அடிகள் காசினில் தோய்தலால் வண்ண நறுமலர் மாலை வாடுதலால் நலன் தன்னையறிந்தாளாங்கு நல்லுதலே அன்னாள். கரெக்டாக மனுஷன் நலனுக்கு போட்டா எல்லா தேவாளும் கை குலுக்கினா நீங்கள் சௌக்கியமாக இருப்பேள் அப்படின்னு ஆசீர்வாதம்ட்டு போயிட்டான். எழுத்தாப்பில் சனி வரர் சனைச்சரன் சனைகி சரம் மந்தகா சனீஸ்வரன் கிடையாது. திவாக்கர தன்னூஜம் முத்துசுவாமி தீட்சிதர் சனைச்சரம் மந்தன்னு பேர். கேரளாலெல்லாம் ஜோசியம் குறித்தா மந்தன்னு தான் குறிப்பான். இன்றைக்கி ஜோசிய சப்ஜெக்டு தான் உங்களுக்காக தான். ஏழரை சனி பிடிச்சிருக்கு, அட்டமை சனி பிடிச்சிருக்கு, ராகு கேது பேர்ந்திருக்கான், கவலைப்படாது. ஆனால் நவக்கிரகத்தை வச்சு தான் நம்மளை ஆட்டி படைக்கிறான். இந்த இப்போ வந்து கலியுகத்தில் சிவன் முருகன் பெருமாளுக்கு பயப்படுறானோ இல்லையோ நவக்கிரகத்துக்கு பயப்படுறான். ஆமாம், ஜோசியனும் எத்தனை நாளாமோ கிளப்பி விட்டுவிட்றான். நல்ல வேலை, இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போதான்னு சொல்கிறான். யாரும் அதுக்கு மீறி சொல்ல முடியாது. இந்த 12 ராசி வச்சுருக்கான், 27 நட்சத்திரத்தையும் அதில் தான் அமைக்கியிருக்கான். 9 கிரகம் சூரிய சந்திராளுக்கு தான் 12 வீடும் சொந்தம். சந்திரனுக்கு தான் அந்த மேல் பாகம், சூரியனுக்கு கீழ்பாகம். சூரிய சந்திரால் தான் மாத்திருக்காரகன் பித்திருக்காரகன். அதனால் தான் அவள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற இன்றைக்கி அமானா நெருக்கம்னு அர்த்தம். அன்னைக்கு தான் பித்திருக்களை நினைக்கிறோம். சந்திரன் ஒரு ராசியில் 2.5 நாள் இருப்பர். அவரை வச்சு தான் நாள் கணக்கு பண்ணுறோம். சூரியன் புதன் சுக்கிரன் ஒரு ராசியில் 1 மாதம் இருப்பர். செவ்வாய் 45 நாள் இருப்பர். குருன்னு பேர் வியாழன். அவருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பிராணனை வாங்காத எங்கோ கொண்ட கடலை போடுறேன்னு எவனோ கிளப்பி விட்டுட்டான். ஆமாம், இவர் தேவகுரு. தேவகுருங்கிறவர் நல்லா கேளு. தேவாளுக்கு மட்டும் இல்லை, சிவன் முருகன் பெருமாளுக்குமே அவர் தான் குரு. தெரிஞ்சுக்கோங்க, சிவன் முருகன்லாம் தேவாள் தானே. நீங்கள் இப்படி ஊன்னு போட்டு சுழி போடுறள், அதுக்கு ஒருத்தன் தப்பாக விளக்கம் தரேன். நேற்று கூட பார்த்தேன் யூடியூப்பில், சரி படிக்கலை. அது என்ன அர்த்தம்னா, இந்த வியாழனை குறிக்கிறது குருவே துணை, அதுதான் எழுதுறேன். அது பிள்ளையார் சுழி இல்லை. அதுதான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் என்ன பண்ணால், டாக்டருக்கு படித்தவன் குருவே துணைன்னு தான் ப்ரிஸ்கிரிப்ஷனில் போடுறான். இந்த 6 போட்டு இப்படி கோடு போட்டிருப்பான், அது இந்த ஜூபிட்டருக்கு. ஆமாம், அந்த குரு 1 வருஷம் இருப்பர் வியாழன். சுக்கிரன் அசுரகுரு, சனி ராகு கேது பணியத்துக்கு பேர்ந்தாளே அப்பிரதட்சிணமாக வருவா. 1 ராசியில் 1.5 வருஷம் இருப்பா. அவளுக்கு சொந்த வீடு கிடையாது. எங்கே இருக்காளோ, யார் பார்க்குறாளோ, யார் சேர்ந்துருக்காளோ அவா பலனை கொடுப்பா அவா. ஆமாம், அப்போது சனி 2.5 வருஷம் இருப்பார் 1 ராசியில். ஆமாம், சனைச்சரன் சொன்னேன். இந்த சனி நவக்கிரகத்திலேயே நல்ல கிரகம், நமக்கு நல்ல வாழத்தான் பிடிக்காது. ஆமாம், இவ்வளவு வருஷமாக தமிழ்நாட்டில் கடவுள் இல்லைன்னு சொன்ன இயக்கம் இருந்தது, தோற்று போச்சு. எல்லாருமே அந்த இயக்கத்தில் சேர்ந்திருந்தால் கோவில்லாம் இருக்காதே. அந்த இயக்கத்தில் இருக்கிறவாள்லாமே மாறினா உண்டு. ஏன் மாறினா, எல்லாரையும் சனி பிடிச்சது. சனி பிடிச்சாலே என்ன மாதிரி ஜோசியன்ட்ட போனால் உடனே அனுமார் கோயிலுக்கு போ அப்படிம்போம், அவ்வளோதான். இல்லைன்னா ராமாயணங்கள், மகாபாரதங்கள்,
நீயே ஏற்பாடு பண்ணி கேளு இப்படி சொல்லுவோம். சனி தான் நல்ல கிரகம், நம்ம எல்லாரையும் கோவிலுக்கு போக வைக்கிறான், அதனால தான் நமக்கு அவனை பிடிக்காது. எல்லாரையும் கோவிலுக்கு போக வைக்கிறான், அதை விட வேடிக்கை கேளு, ஏழரை சனி அஷ்டமை சனி பிடிச்சா தான் உனக்கு யார் உண்மையான ஃப்ரெண்டு உண்மையான சொந்தக்காரன்னு தெரிஞ்சுக்கலாம். உனக்கு ஆபத்து வரும்போது கேட்பையோ இல்லையோ, ஆ அப்போ தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஏழரை சனி பிடிச்சிருக்கு அஷ்டமை சனி பிடிச்சிருக்குன்னா கவலைப்படாத, நம்ம கோவிலுக்கு தானே போவோம். இந்த சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார், நம்ம ராசிக்கு முன் ராசிக்கு, நம்ம ராசி அடுத்த ராசிக்கு வந்தால் 7.5 வருஷம், நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்தால் அஷ்டமச் சனி, 4ஆம் இடத்துக்கு வந்தால் அர்த்தாஷ்டமச் சனி, இப்படி இருக்குது. சனி பொதுவாக 3ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல தான் இருக்கணும்னு ஜோசிய சாஸ்திரம். ரிஷடா கதா பாபகான், இதுக்காக ராத்திரி போய் கட்டத்தை பார்த்து இருக்கா இல்லையான்னு நோண்டின்னு இருக்காது. ஜென்ரல் லா, நம்ம நம்மளுடைய பாப புண்ணியத்துக்கு ஏற்பத்தான், அதை அனுபவிக்கிறதுக்கு ஏற்பத்தான் கிரகம் அமையும். புரியறதோ தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி ஜோசியன்ட்ட காட்டுறேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லுவேன் இந்த புதன் இங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருந்திருந்தா நீங்கள் பெரிய ஆளாக வந்திருப்பேன். அதான் இல்லையே, இருந்தால் அவன் இங்கே வரான். புரிஞ்சது உங்களுக்கு? அது இல்லாதனால தானே என்ன பார்க்க வந்தான். நீங்கள் அதனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நவகிரகம் ஜாத்தகம் அப்படின்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. ஜாத்தகனா நகர்றது ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் நஷ்டம். நீங்கள் நஷ்டம் லாஸ்ன்னா என்ன நினைக்கிறீர்கள், போயிடுத்துன்னு நினைக்கிறீர்கள், கிடையாது. லௌகீகமாக போயிடுத்து. ஆனால் நன்னா கவனிக்க, இப்போ ராமன்னு ஒருத்தர் இருக்கார், கிருஷ்ணன்னு ஒருத்தர், இவர் 10 லட்சம் அவனுக்கு தரார், அவன் 5 வருஷம் கழித்து 20 லட்சமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன், நான் வியாபாரம் பண்ணுறேன் லாபம் வரும் கொடுத்துட்றேங்கிறான். இந்த 10 லட்சத்தை வாங்கினவனுக்கு நஷ்டம் வந்துருத்து, அதனால் இவருக்கு திருப்பி தர முடியலை. இப்போ நன்னா கேளுங்க, இப்போ இவரோட 20 லட்சம் இவன்கிட்ட இருக்குது, என்னாச்சு கொடுக்கலை, இவன் கொடுக்கலையேன்னு ஏக்கத்தில் இவன் பிராணனை விடுறான், இவன் வாங்கிக்கலையேங்கிற ஏக்கத்தில் பிராணனை விடுறான். இப்போ இதுக்கு ரெண்டு பேரும் ஜென்மம் எடுக்கிறா அவன்கிட்ட 20 லட்சத்தை வசூல் பண்ணுறதுக்கு. அப்போ அடுத்த ஜென்மாங்கிற போது இன்னும் வட்டி கூடும், இன்னொரு 10 லட்சம் சேர்த்துக்கோ. இப்போ இந்த கொடுத்தானே ராமன், அவன் கிருஷ்ணன், இப்போ வேறு பேரில் இருப்பான், ராமன் சுப்பிரமணியனாக வந்திருப்பான், கிருஷ்ணன் கேசவனாக வந்திருப்பான். இப்போ இவன்கிட்ட இந்த 30 லட்சத்தை இவன் வாங்கணும், அப்போ எப்படி தொடர்பு வரும்? அவாத்துக்கு இவன் மாப்பிள்ளையாக போவான். புரிஞ்சது? 50 லட்சம் 60 லட்சம்னா ஆத்துக்காரியாக வருவான். அதை தான் நம்ம மதத்தில் பெரியவள்லாம் சொல்கிறா, ஜென்மாந்திர கடன். புரிஞ்சுதா உங்களுக்கு? கடன்னா கடமை. அதனால் தெரிஞ்சுக்கோ, நம்ம யாரையும் இந்த ஜென்மாவில் ஏமாத்திட்டோன்னு நினைக்காதே, இதுக்கு ஜென்மா எடுக்கணும். நான் நம்ப மாட்டேனே சார், நம்பாட்டி போ, நம்பாட்டி போ. சொல்லு, இதை நவக்கிரகத்தை வச்சு நம்மளை ஆட்டி படைக்கிறோம். அதனால தான் சூரிய வம்சந்தான் ராமாயணம், சந்திர வம்சந்தான் பாரதம், சூரிய சந்திராவை வச்சு தான் நம்மளை படைச்சு எல்லாம் பண்ணுறான். இப்போ அந்த சனி வரர், நம்ம நிலச்சரித்திரத்துக்கு வருவோம், தேவாள்லாம் போகிறா, இந்த யமனோட சகோதரன் சனி, இந்த யமன் தான் தன்னோட ஆயுதத்தினால சனியை காலில் அடித்தார், அதனால தான் அவர் கால் ஊனம், கால தண்ட தீட்சதர் பரிபீட்டித்த ஜானு. சனி மாதிரி கொடுக்கிறவன் உலகத்தில் கிடையாது. காமிதார்த்த பலத காமதேனு, காமதேனு மாதிரி அள்ளி கொடுப்பான். நீ நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா, அதை இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, 7.5 சனியில் தான் நிறைய வருமானமே வரும், அஷ்டமச் சனியில் தான் வரும்,
அதை நீ வேற இடத்துல பணத்தை போடுவ, லாஸ் ஆகிடும். ஆம், அதுதான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த முழங்கால் கீழே அடிச்சர், அந்த சனி வரும்போது யமன் கேட்குறார், எங்கே போகிறீர்கள் சகோதரரேன்னு. தமயந்திக்கு சுயம்வரம் மாலை போட போகிறேன்னோம். எல்லா தேவாலும் சிரித்தான், யமனும் சிரித்தான். என்ன சிரிக்கிறேன்னா, யூ ஆர் டூ லேட் மை டியர் பிரதர், தமயந்தி மேரீடு நலச்சக்கரவர்த்தி கான் டு கொடைக்கானல் அப்படிங்கிறார். அது எப்படி தேவாலை தவிர மனுஷாளுக்கு மாலையை போட்டால் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னர். அப்போ தான் யமன் சொன்னார், நீ தான் தோற்று போவ. இங்கே இங்கே தான் ஒன்று கவனிக்கணும், ரெண்டு கருத்து. நம்ம பாவம் பண்ணால் கிரகம் பிடிக்கும், நாம் கிரகம் பிடித்த பொழுது சன்மார்க்கத்தில் இருந்தோம்னா நம்மளை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் உண்மையான ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான சிவபக்தனோ, உண்மையான பெருமாள் பக்தனோ, உண்மையான முருக பக்தனோ நவகிரகத்தை கண்டு பயப்பட மாட்டான். எங்கேயானு பயந்திருக்காளோ பாருங்கோ. ஏ இப்போ சாம கதை கேட்கணும். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் ஞானசம்பந்தர் பாடினார் சைவர். நீங்கள் அதை போய் சிவன் சந்நிதியில் பாடாமல் நவகிரகத்தில் போய் பாடுறீர்கள். சமத்து பத்தாம ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே சொல்லிட்டார். ஒரு முருக பக்தனும் நம்ப மாட்டான், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல். எல்லாம் என்ன சொல்கிறான், ஏழரை சனி பிடிச்சிருக்கு, அட்டமை சனி பிடிச்சிருக்கு, பிடிக்கட்டுமே, நம்ம ஆதிக்கறியை பிடிச்சுருக்கோம், இதை விடவா சொல்லு. இல்லை அவன் நம்மளை பிடிச்சுருக்கா, பிடிச்சிக்கட்டுமே, அவன் பெருமாள் பக்தன் ஒத்துக்கலையே. ரவிச்சந்திர புதனே ராகு கேத்துவு நீனே கவி குரு சனியும் மங்களனு நீனே சகல கிரக பல நீனே. அதனால் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி இஷ்ட தெய்வத்தை வணங்கினேன், ஆச்சாரியாவை வணங்கினேன்னா எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது. எப்படி பண்ணும்? இப்போ அந்த சனி வந்து நலனை பிடிக்கிறதுக்கு அரண்மனையில் காத்துன்னு இருக்கார். நலன் தமயந்தி கல்யாணம் ஆகி பையன் பொண்ணு பிறந்தாச்சு, இந்த சனி 12 வருஷம் காத்துன்னு இருக்காங்க இவனை பிடிக்கிறதுக்கு, ஒரு தப்பும் பண்ணலையா. இதுக்கு தான் வியாக்கியானம் பண்ணவா சொன்னான், இந்த சனி ஒருத்தனை பிடிச்சா கூட 2.5 வருஷம்தான் பிடிப்பார், குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 7.5 வருஷம் பிடிப்பார். ஆனால் இந்த நலனை பிடிக்கிறேன்னு வந்த சனியை நல மகாராஜா 12 வருஷமாக பிடிச்சி வச்சுருக்கார். இவர் தாண்டா சனியை விட மோசம்தான். புரிஞ்சதோ? இப்போ நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான பக்த அவாவா கடமையை செஞ்சோம்னா சனி ஒன்றும் பண்ணாது. எப்படி பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. ஒரு நாளைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான். சந்தியாவந்தனம் பண்ண போனான், சத்திரியாளுக்கும் வேதம் உண்டு அந்த காலத்தில், சந்தியாவந்தனம் பண்ணுவான். சந்தியாவந்தனம் பண்ண போனான், பிங்கால அலம்பலை, இது பெரிய தப்புன்னு பிடிச்சான். இப்போ நம்ம சந்தியாவந்தனமே பண்ணுறதே இல்லை, அப்புறம் என்ன கால அலம்புறதை பற்றி பிரச்சனை. ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணான், காயத்ரி ஜபம் என்னைக்குன்னா, தினமும் உண்டு ஒன்று. காயத்ரி ஜபம் என்னைக்கு? பஞ்சாங்கத்தில் ஒரு நாள் போட்டிருக்கானோ, அன்றைக்கி ஒரு நாள் தானோ? சமத்தா இருக்கா எல்லாரும்? திருக்காலம் நீ சந்தியாவந்தனம் பண்ணலேன்னு சொன்னால் பிராமணன் இல்லை. மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் வள்ளுவர், பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும்.
ஆமாம், நான் உண்மையை சொல்கிறேன், எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். எதுக்கெல்லாமோ நேரம் இருக்குங்கிறா, சந்தியாவந்தனம் பண்ண நேரம் இல்லை, என்ன உத்தியோகத்துக்கு வேணாலும் போயேன், ஆர் பண்ண வேண்டான்னா. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவாளோ பிராமணன் ஒழிகேன்னு சொல்கிறவா சொல்லி பிராமணன் ஒழியலை, அவாவா சந்தியாவந்தனம் பண்ணாமலே ஒழிஞ்சுட்டான். 7 வருஷம் அதன் தொடர்ந்து சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா திருப்பி உபநயனம் பண்ணணும்னு இருக்குது சாஸ்திரத்தில். நான் உனக்கு சொல்கிறேன்னா நீ ஒன்றே என்ன கேட்குறாதே, 3 வேளையும் 1108 ஜெபிக்கிறேன், அதனால தான் உனக்கு சொல்கிறேன். ஆமாம், கடைப்பிடிச்சிட்டு தான் சொல்கிறேன். லண்டனுக்கு உபன்யாசத்துக்கு போனேன், சாயந்தரம் 5 மணி 5:15 ஆகிடுத்து, பெகரீனில் பிளேன் மாறணும், 7 மணிக்கு தான் பிளேன், மடி வேஷ்டி வச்சுருக்கேன், இந்த மாதிரி பையில் பஞ்சபாத்திர உத்திரணி எல்லாம் வச்சுருக்கேன், சந்தியாவந்தனம் பண்ணணும்னு குளிச்சுட்டு பண்ணணும்னு போகிறேன். அவன் ஒருத்தன் வந்துட்டான், வாட்ச்மேன், ஹிந்து கம்மிங் ஃப்ரம் இந்தியா, எஸ் யூ வாண்ட் ப்ரேயர் ஹால், எஸ் கோ, அங்கே போட்டு வச்சுருக்கான், இந்து ப்ரேயர் ஹால் கிறிஸ்டியன் முஸ்லீமுக்கு. நீங்கள் நம்ப மாட்டீர், பெகரீன் ஏர்போர்ட்டில் அந்த ப்ரேயர் ஹாலில் உள்ளே நுழைஞ்சி குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும்னு இந்த பையன் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்கா. அங்கே போய் அந்த பீரோவை திறக்கிறேன், பஞ்சபாத்திர உதிரணி தம்பாளம் இருக்கு. அப்புறம் அவன் நம்மளை சந்தியாவந்தனம் பண்ணுங்கிறான். இதை விட 30 வருஷம் முன்னால் ராமநாதபுரம் போனேன் உபன்யாசத்துக்கு. எப்பவும் ஒரு ஐயங்காரத்தில் தங்குவேன், ஒரு வீடை இடித்து கட்டுறதுனால ஒரு லாட்ஜில் தங்க வச்சுட்டார், பெட்டெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட்டில் போட்டு புதுசாக ஜமக்காலம் வாங்கி, அது ஒரு முஸ்லீம் லாட்ஜு, அவன் எல்லாம் புதுசாக வாங்கி வச்சுட்டு அந்த பாய் என் உபன்யாசத்தை உபன்யாசகரனை ஒன்று வரவேற்று அங்கே பஞ்சபாத்திர உத்திரணி தம்பாளம் வச்சு வாங்கி வச்சு சிமெண்ட்டு சொம்பு வச்சு கூட்டின்னு போய் அந்த லாட்ஜுக்கு அந்த ரூமுக்கு வெளியில் இப்படி போனால் கிணறு தாட்டம் போட்டு நீங்கள் மடியாக இதில் ஜலம் இறச்சிக்கோங்க, சிமெண்ட்டு சொம்பு வச்சு அசந்து போய்ட்டு. இப்போ அவனுக்குன்னே சந்தியாவந்தனம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. சும்மா எல்லோரும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் பரமாச்சாரியார் ரொம்ப மோசமாக இருக்குது. பரமாச்சாரியார் சொல்லாதெல்லாம் போடுறான், இதில் வேறு பரமாச்சாரியார் சொப்பனத்தில் வந்தாருங்கிறான். ஒத்துரும் சந்தியே பண்ணலை, மாத்தியானிகம் பண்ணல, சந்தியாவந்தனம் பண்ண போனவன் சரியாக காலலம்பலை. புகழேந்தி புலவர் சொல்கிற, சந்தி செய்ய தாழ் விளக்கத்தான் மறுத்தான் கண்டு புந்தி மகிட புகுந்தான் களி. சனி பிடிச்சா என்னாகும், டைவர்ட் பண்ணுவான். ஸ்கூல் காலேஜ் படிக்கிற போது மார்க்கு குறையும், புத்தியை வேறு பக்கம் திருப்புவான். பிஸ்னஸ் மேன்னா நிறைய வருமானம் வந்தாலும் இவன் இன்னொரு பிஸ்னஸில் போடுவான், லாஸ் ஆகிடும், உத்தியோகஸ்தனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான், பண்ணின பாபத்துக்கு ஏற்ப கஷ்டத்தை கொடுப்பான். சனி, இப்போ சனி பிடிச்சுட்டான், புஷ்கரன் ஒருத்தன் கொடியோடு வரான். இது என்ன கொடி? சூதாட்டத்தில் ஜெயிக்கிற கொடி. புகழேந்தி புலவர் சொல்கிறார், சூதாடினா என்னென்னு, உரு அழிக்கும் உண்மை உயர் வழிக்கும் வன்மை திரு அழிக்கும் மானம் சிதைக்கும் ஒருவரோடு அன்பு அழிக்கும். சூதாடுறால் தான் ஒருத்தனுக்கு ரூபம் போடும். பகவன் நாமாவை சொன்னா தான் கேசவனை பாடவும், நீ கேட்டே கிடத்தியே தேசம் உடையாய் தேஜஸ் வரும். தெரிஞ்சுக்கோங்க, இந்த டிவியிலலாம் உபன்யாசம் பண்ண போனாக்கா அவன் என்ன பண்ணுவான், ஒரு டச்சப் பண்ணுவா, ஒரு க்ரீம் போட்டு, எதுக்குன்னா அந்த லைட்டு போட்டு அடிக்கிறாளொல்லியும் அது எரியும், கொஞ்சம் நேரம் கழிச்சு அது எரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு க்ரீம் போட்டு பவுடர் போடுவான் மூஞ்சி அலம்ப சொல்லி. போன உடனே ஒரு நாளைக்கு கொஞ்சம் டேப் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன் வசந்த் டிவியில். அவன் சரி எடுத்துருவோம் அப்படின்னு, இல்லை சாமி டச்சப் பண்ணிட்டு வான்னா,
அவன் புதுசாக வந்திருக்கான் மேக்கப் மேன். இப்படி பார்த்தா என்ன, உனக்கு எதுக்கு சாமி மேக்கப்பு, நீ நன்னா இருக்கியங்கிறான். ஆமாம், இருந்தாலும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு மூஞ்சியெல்லாம் அலம்பி எல்லாம் பண்ணிவிட்டு இனிமே நீ இட்டுக்கோ. அவன் சொல்கிறான், இதெல்லாம் நான் என்ன பண்ணாலும் நீ இது இட்டுண்டா தான் நன்னா இருக்குங்கிறான். கேசவனை பாடவும் புரிஞ்சதோ? பகவன் நாமாவை சொன்னால், பகவன் நாமாவை கேட்டால் என்ன கிடைக்கும்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் சத்சங்கம். நல்லன எல்லாம் தரும், நல்ல ரூபம் தரும், எல்லாம் கொடுக்கும். இந்த சனி பிடிச்சது புகழேந்தி போலவர் சொல்கிறார், நலனுக்கு எப்படி கஷ்டம் வந்ததுன்னு. என்ன கேளுங்கோ, நாராயண நாமாவை ஒருவன் சொல்லவில்லை என்றால் எப்படி கஷ்டம் வருமோ அப்படி வந்ததாம். அப்போ அதுக்கு மாறு உண்டே, நாராயண நாமாவை சொன்னால் என்னெல்லாம் சௌக்கியம் வரும்னு தெரிஞ்சுட்டேன்னா, சொல்லலைன்னா அதெல்லாம் கிடைக்காது. ஆழ்வார் சொல்லி கொடுத்தார், நாராயண நாமாவை சொல்லு, குலம் தரும், செல்வம் தந்திடும் அடியார், படுதுயராயின எல்லாம் செய்யும், நிலந்தரும் செய்யும் நில்விசிம்பருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்றதாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், நாராயணா என்னும் நாமம். இதனைக்கு காலேஜ் படிக்கிற போதே தமிழ் வாத்தியார்கிட்ட சர்ச்சை பண்ணேன், இது எப்படி இப்படி ஆழ்வார் எழுதியிருக்கார், பெற்றதாயினும் ஆயின செய்யும், பெத்தவளை விட ஒசத்தியாக கிருப பண்ணுவான்னு எங்கள் வாத்தியார் சொன்னார். நன்ன நீயே யோஜனை பண்ணும் விட கிடைக்கும்னு, நீ ஏன் யோஜனை பண்ணு, நீங்கள் நம்பவே மாட்டீள், பத்து நாள் யோசித்தேன். பெத்த தாயை விட ஒஸ்திங்கிறார் பெருமாள். அது ஏன் பெத்த தாயாரை விட ஒஸ்தின்னார்? நம்ம இந்த பூமியில் தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணினாலும் நம்மளை தண்டிக்காமல் எப்பவும் போல கொண்டாடுறது தாயார் ஒத்தி தான். பாக்கி பேர் தண்டிப்பாக், தாயார் கண்டிப்பாக தண்டிக்க மாட்டார். ஆனால் பகவான் இருக்கானே, நமக்கு புண்ணிய பாபம்லாம் சொல்லி தண்டிக்கிறான், தாயார் தண்டிக்க மாட்டார். அப்போது பெத்த தாயாரை விட இந்த பகவான் ஏவஸ்தின்னா, இப்படி பூமியில் நம்மளை சுமந்து வளர்த்து ஆளாக்கி நமக்கு நல்லதை சொல்லி படிக்க வச்சு ஆளாக்கி தர்மத்தை உபதேசித்து எந்த அக்கிரமம் பண்ணாலும் நம்மளை கொண்டாடக்கூடிய இந்த தாயாரை கொடுத்தது அந்த பகவான், அதனால் இவளை விட அவன் ஒஸ்தீன். பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நமக்கு எல்லாம் கிடைக்கும். தாசர்வாள் சொல்கிறார், கஷ்டம் வரும்போது சொல்லு, அதுதான் திருமங்கை ஆழ்வாருன்னு சொன்னார், துயரிலீர் துன்பம் வரீனும் சொல்லுங்கள், நாம் செய்கிற பாபத்துக்கு விஷம்னர், நஞ்சுதான் கண்டீர் நம்முடை வினைக்கு நாராயணா என்னும் நாமம், கஷ்டத்தல்லீரல்லி உத்கிருஷ்டத்தல்லீரல்லி இஷ்டாதரு மதி கட்டு வீரல்லி கிருஷ்ண கிருஷ்ணாயம் போ சீட்டரூபேட்டுவா அஷ்டாட்சர மகாமந்திரதவய நாராயண நின்ன நாமதஸ்மரணே சாராமிருதவு என்ன நாளிகே பரலி நாராயண. நாராயண நாமாவை சொல்லுங்கள்னர் புரந்தரதாசர். இந்த பசுமாட்டோட கொம்பு இருக்கு பாருங்க, கொம்பு, இந்த கொம்பில் இந்த உலகத்திலேயே சின்ன பொருள் கடுகு. இந்த கடுகு அப்படி வச்சோம்னா ஒரு வினாடி நின்றுட்டு கீழே விழும்,
எந்த பொருளுமே பூமியில் உடனே விழாது, நின்றுட்டு தான் விழும். இந்த கடுகு எப்படி வச்சேன்னா இப்படி நின்றுட்டு விழும். புரந்தரதாசர் சொல்கிறார், அந்த கடுகு நின்ன நேரம் நாராயணா சொல்லு உனக்கு மோட்சம் தரேங்கிறானாம். ஆவின கொம்பின துதி அல்லி சாசிவே நிந்தித்த காலவே நின்ன நெனதவ ஜீவன் முக்தன் என்பதற்கே ஏனோ ஆச்சரியவையா புரந்தர விட்டலா. இப்போ கீழே உட்கார்கள், சேரில் உட்கார்கள், எழுந்திருக்க முடியலை, ஐயோன்னு சொல்லாதே, ஹரி ஹரி. நீ ஹரின்னு எங்கே உட்காந்து வேணாலும் சொல்லு, அவன் சரிங்கிறான். நீ எப்படி வேணாலும் சொல்லு. புரந்தரதாசர் சொல்கிறார், நல்லா சாப்பிட்டுட்டு பகவான் நாமா சொல்லுன்னு. அதனால் தான் வந்தவுடனே எல்லாருக்கும் டிஃபன் காப்பி தரோம். புரிஞ்சதா உங்களுக்கு? பஜனை பாண்டுமே அஷ்டபதி எப்படி வரும்? நல்லா இட்லி வடை பொங்கல்லாம் போட்டால் தான் பிரளயப்ப யோதி ஜல்லே. நீ ரவா உப்மாவை போட்டேன்னா தொண்டை போயிடும். அப்படிமா அன்னபான நகழு தின்னு திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதே. தாசர் வாழ். என்னை ஒருத்தன் கேட்குறான், இப்போ குளிக்கிற போது சொல்லு, நேரம் இல்லைங்காதே, சாப்பிட்ற போது சொல்லு, எப்பவும் சொல்லு, சொல்கிறதுக்கு டைம் இல்லை இடம் இல்லைன்னு சொல்லாதே. ஆமாம், சில பிரகஸ்பதி இருக்கான், வாசலில் கொண்டு வந்து பேப்பர் போடுவான், பேப்பர் போட்டவுடனே பேப்பர் எடுத்துன்னு ஓடுவான். ஆமாம், சில பேருக்கு பேப்பர் படித்தா தான் ஜென்மாந்திர பாவம். ஆமாம், அங்கே போய் அங்கே உட்காந்து முக்காதே. புரந்தரதாசர் சொல்கிற, முகுந்தான்னு கத்து டபக்குன்னு விழுந்து மலமூத்திராதிகளை விசர்ஜன மாடுவதல்லி கிருஷ்ணாயன பாரதே. ஆ, அவரை மாதிரி இனிமேல் எழுத முடியாது சார். ஆதிகாரியோட சயனிச்சுருக்கே, பெட்டு எது ஆம்படையாதுன்னு தெரியாமல் அப்போ நாராயணா சொல்லுன்னு. நல்ல குழந்தை பிறக்குமே, மந்த காமினியோடு சரசமாடுவதல்ல கிருஷ்ணாயன பாரதே. ஆ, நேரம் இல்லையங்காதே. இந்த உடம்பில் பார்த்தேன்னா பகவத் சிருஷ்டியில் எல்லா உறுப்பும் உள்ளுக்குள்ளே தான் பிளட்டு ஓடுறது, சாலிட்லாம் இருக்குது. ஆனால் இந்த நாக்கு மட்டும் ஜலத்தில் இருக்குது. பார்த்தீங்களா? ஆ, புரந்தரதாஸ் பாருங்கள், இந்த நாக்கு ஜலத்தில் இருக்குது. நம்ம மாத்து மாமி நல்ல கேசரி நெய் விட்டு பண்ணி கொண்டு வந்து தரா, இலையில போடுறா, சொட்ட சொட்ட நெய் நம்ம அப்படி எடுத்து போடுறோம், டபக்குன்னு போடுறோம். இந்த நாக்கில் பாருங்க, எதுவுமே ஒட்டாது. பல்லில் வேணால் ஈஷும், நாக்கில் ஒட்டாது. நமக்கு அந்த இன்னும் கொஞ்சம் கேசரி போடுன்னு சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டோம், இந்த கையில் நெய், இலையில் நெய். நமக்கு ஒன்றே கையளம்ப இஷ்டம் இல்லை. ஆத்துக்காரியை கொஞ்சம் சாம்பார் சாதம் கொண்டான்னு சொல்லி அதை போட்டு பெரட்டி, இனிமேல் நெய் வராதுங்கிறது வரைக்கும் பெரட்டி அதை எப்படியோ சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கையில் கொஞ்சம் நெய் இருக்குது நமக்கு அதுக்கு பிரியம் போல், என்ன பண்ணுறது, அலம்பித்தான் வேணும், ஆத்துக்காரியை கூப்பிட்டு கொஞ்சம் அரப்பு தூளை போடுன்னு சொல்லி இப்படி நல்லா பண்ணுறோம். யாராவது இப்படி நெய்க்கு கையில் அரப்பு தூள் போட்டு பண்ணவன், இவ்வளவு நெய் அந்த நாக்குக்கு தானே போச்சு, ரெண்டு அப்படி போட்டு அலம்பரானோ யாராவது. நீ அந்த நாக்கை பாரு, நெய்யே ஒட்டாது. புரந்தரதாசர் சொல்கிறார், இந்த ஜலத்தில் இருக்கிற நாக்குக்கு எதுவுமே ஒட்டாதுடா. எது ஒட்டும்னர், ஜலத்திலேயே படுத்துன்னு இருக்கிறவன் நாமா தான் ஒட்டும், அதை சொல்லுனர். ஜலருகனவே கலியுகல்லி ஹரிநாமவர குலக்கோட்டிகளும் உதறி சுவதோ. புகழேந்தி புலவர் சொல்கிறார், நலனுக்கு எப்படி கஷ்டம் வந்ததா, நாராயணாய நம என்று அவன் அடியில் சேராதாரை. நாராயணன் நாமாவை சொல்லி அவன் திருவடியை பிடிக்காதவாளுக்கு எப்படி கஷ்டம் வருமோ, பாராளும் கோமானை பார்மடந்தை கொற்றவனை வாய்மை நெறி கற்றானை சேர்ந்தான் கலீனர். நாராயணன் நாமாவை
பாருங்க இந்த நாராயண நாமாவை தினம் நொடிக்கு நூறு தடவை சொல்றவர் நாரதர். நாராயண நாராயண நாராயண் அவர் வேற ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் வராருன்னு வச்சுக்கோங்க, வாங்கோ நாராயணா, சௌக்கியமா நாராயணா, சாப்பிட்டேளா நாராயணா. ஆமாம், இப்போ எங்கேருந்து வரையில் அங்கேருந்தா நாராயணா, வேறு எதுவும் சொல்ல மாட்டார். அவருக்கே ஒரு தடவை சந்தேகம் வந்துருத்து, இப்படி நாராயணா நாராயணாங்கிறோமே இதுக்கு என்ன அர்த்தம்னு பெருமாள்கிட்ட போய் கேட்டார். உன் பேரை சொல்லிகிட்டே இருக்கேனே இதுக்கு என்ன அர்த்தம்னார். என்னடா இவனே அர்த்தம் தெரியாமலே பாடுறானா? எல்லாரும் அர்த்தம் தெரியாமல் தான் பாடுவான், அர்த்தம் தெரியாமல் தான் பேசுவான். நீ அவனை நடுவில் நிறுத்தி அர்த்தம் சொல்லுன்னா அப்புறம் பஜனைக்கே வரமாட்டான். ஆமாம், நாரதர் கூப்பிட்டார் பெருமாள் ஒரு நாளைக்கு. இந்த காவேரி கரையில் ஒரு பூச்சி பறந்துன்ருக்கு, அது காதில் சொல்லுன்னார். ஒரு வேகமாக போனார். ஹரி ஓம் நாராயணாய நமகான்னர் பிராணனை விட்டுச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, அங்கே ஒரு புழு நெளிஞ்சின்னுருக்கு, அதுங்க காதில் சொல்லுன்னார். அதுவும் பிராணனை விட்டது. கொஞ்ச நாள் ஆச்சு, அங்கே ஒரு மான் குட்டி விளையாடின்னு போய் சொல்லுன்னார். அதுவும் பிராணனை விட்டது. கொஞ்ச நாள் ஆச்சு, இப்போ தான் அங்கே ஒரு பசுமாடு கன்று போட்டிருக்கு, அதுங்க காதில் சொல்லுன்னார். ஹரி ஓம் நாராயணாய நமகான்னர் அதுவும் பிராணனை விட்டது. பெருமாள்கிட்ட போனார், சுவாமி இது வரைக்கும் என்ன கலகக்காரன்னு தான் சொன்னான், இந்த சமாச்சாரம் தெரிஞ்சால் கொலக ஆரம்பம், உம்மை நாமாக்கு இதான் அர்த்தம்னா ஆளை விட்டுடும்னா. ரொம்ப நாள் ஆச்சு. பெருமாள் கூப்பிட்டார் நாரதரை, என்னர் இந்த காசி ராஜாவுக்கு குழந்தையே இல்லாமல் இப்போ ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு, 13 நாள் தான் ஆறுது, பேர் வைக்க போகிறான், நீ போய் இந்த குழந்தை காதில் சொல்லிட்டு வாங்கினர். கும்பிட்டார், சுவாமி இது வரைக்கும் நம்ம கொலை பண்ணதெல்லாம் லோ கிரேடு சுவாமி, இது ராஜா விட்டு குழந்தை, என்னை பாதாள ஜெயிலில் வச்சுருவான் அப்படின்னு. இல்லை நீங்கள் போனார். அவர் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிப்ளாவை எடுக்கவே இல்லை, இடுப்புலையே இருக்கு. ஆமாம், அவர் போய் இந்த காசி ராஜா அரண்மனை வாசலை நிற்கிறார், காவலாளி நிறுத்திவிட்டான். ஏய் என்ன தெரியலையா உனக்கு, நான் தான் நாரதர்னா. இப்படி பார்த்தான், ஏய் அடையாளம் தெரியா, வீணை வச்சுருக்கேன், கொண்டை போட்டிருக்கேன். கொண்டை போட்டவன்லாம் நாரதனா? ஹர்பஜன் சிங்கும் தான் கொண்டை போட்டிருக்கான், அதுக்காக நாரதருங்க முடியுமா? இல்லை சாமி, நீ வரும்போது என்ன சொல்லிண்டே வருவியே, ஏன் சொல்லலைன்னா? அதுக்கு அவர் சொன்னார், நான் சொன்னால் அப்புறம் நீ இப்படி நிற்க மாட்டடான்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. சரின்னு உள்ளே போய் ராஜாட்ட சொன்னான். ராஜா வரவே தான் எல்லாரையும் வெளியில் போனார், ஜன்னல்லாம் சாத்தினர், குழந்தை தொட்டியில் இருக்குது விளையாடுறது, 13 நாள் குழந்தை அப்படி கையை காலை அசைச்சின்னு உட்காண்ட்ருக்கு. அப்போ அந்த குழந்தை காதில் போய் சிப்ளாவை எடுத்து ஹரி ஓம் நாராயணாய நமகான்னர் 13 நாள் குழந்தை எந்திருந்து உட்காந்து பேசித்து, ஓய் நாரத மகரிஷே, உமக்கு இன்னும் நாராயண நாமாவுக்கு அர்த்தம் புரியலையான்னு கேட்டது, வாயை புதைச்சிண்டு கேட்டார் என்ன சொல்கிறேன்னு. பூச்சியாக பறந்தபோது அதை கேட்டேன், புழுவாக பிறந்தேன், அப்போ கேட்டதுனால மான்வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால பசுவயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால மானுஷ ஜென்மா, ஒரு ஒரு ஜென்மாவிலும் நீரே வந்து எனக்கு ஆச்சாரியனாக வந்து உபதேசம் பண்ணீர், இனிமேல் ஜென்மாவே இல்லைன்னு சொல்லித்தான் அந்த ஜீவன். இதைத்தான் தியாகப்பெருமன் சொல்கிறார், சரதிந்து கண்ணே வர்ற நாரத்த நாராயண ஸ்மரண ஆனந்த அனுபவமு கல்ல அனுபவிச்சு சொல்றேன். நேத்துக்கே சொன்னேன், இவ்வளவு பேர் உட்காந்துருக்கேளே, திருச்சி கல்யாணராமன் உட்காத்தல, நாராயணன் நாமா உங்களை உட்கார வச்சிருக்கு, அதை உணருங்கோ. நீங்கள் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து கூடுற கூட்டம் இல்லை இது, உங்களை கூட்டி நான் 100 ரூபா கேட்கணும், அந்த கூட்டம் புரிஞ்சுதோ உங்களுக்கு? நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் பகவன் நாமா எவ்வளவு ஒசந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ. ஹரி அவன் நாமாவை சொல்லலை கஷ்டம், வேதம் அவனை தான் சொல்கிறது. இப்போ வேதம் சொல்கிறேளே, கம்பன் அழகாக தமிழில் சொன்ன, ஆதி அந்தம் யாவையும் ஹரி என வேதம் ஓதினார். வேதம் சொல்கிறவா எப்படி சொல்கிறா? ஹரி ஓம்
அக்னி மேலே புரோகிதம் சொல்கிறேன் இல்லையோ, ஆ அருகி ஓம்னு முடிக்கிறாள். அதை தான் கம்பன் சொல்கிறான், ஆதி அந்தம் ஹரி. ஹரினா என்ன? யானை, குரங்கு, சிங்கம், புலி எல்லாம் ஹரி தான், எல்லாம் ஹரி தான். ஹரினா என்ன அர்த்தம்? எப்பவும் இருப்பவன். அதை தான் புகழேந்தி புலவர் சொல்கிறார், ஹரியின் நாமாவை எப்பவும் இருக்கிறவன். பிரகலாத கதையில் சொன்னான் கம்பன், எற்றை நாளினும் உளன் எனும் இறைவன், எப்பவும் இருப்பவன் ஹரி. நம்ம கவர்மெண்ட்டில் சொல்கிறான் இல்லையோ, பழைய பாக்கி உங்களுக்கு தரையங்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான்? ஹரியேஷ். காலேஜில் படிக்கிறான் ஒரு பையன், என்னப்பா எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சுட்டையா அப்படின்னா, இன்னும் ஒன்று இருக்குங்கிறான். இருக்குங்கிறதுக்கு என்ன சொல்கிறான்? ஹரியேஷ். இருக்குன்னாலே என்ன அர்த்தம்? ஹரி. இதை நான் மட்டும் சொல்லலை, ஃபாரின்ல முதற்கொண்டு குதிரையில் பணம் கட்டுறான், ஓட்டப்பந்தயத்தில் பணம் கட்டுறான், வேகமாக வாங்குறான், அதுக்கு என்ன சொல்கிறான்? ஹரியப். ஹரினா ஸ்பீடு, ஹரினா எல்லாம் ஹரி. அவனோட பிரதான நாம நாராயணா, அதை சொல்லு. இறைவன் நாமாவை சொல்லு, அதுதான் ஒன்று கூடி இருக்கும். தினம் நாமாவளி பாடுவேன், நேற்றுக்கு பாடலை சப்ஜெக்ட் போகிற வேகத்தில். நம்ம எல்லோரும் நாமாவளி பாடுவோம், அப்புறம் நலன் கதைக்கு போவோம். இப்போ அந்த பகவான் நாமாவை சொல்லாதனால்தானே கஷ்டம் வந்தது. அதனால் நீங்கள் கூட்டத்தில் இருக்கிறவாள்லாம் ஏழரை ஜனி பிடிச்சிருக்கு, அட்டமை ஜனி பிடிச்சிருக்கு, கேது கிரகம் பேர்ந்திருக்கான்னு இதெல்லாமே போடுவான் யூடியூப் வாட்ஸ்அப்பில், பயப்படாதே. நாமாவை சொல்லு, ராமா 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 என்று நாமஞ்சொல்லி பாடணும், நாமஞ்சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும், பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும், ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும் என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். பகவன் நாம போதேந்திர சத்குரு மகாராஜிக்கு. நம்ம எல்லா இடத்துலையும் ராமாயணம் சொல்கிறோம், பாரதம் சொல்கிறோம், ஒஸ்தி தான். நடு ரோட்டில் சொன்னாலும் ஒஸ்தி தான். இருந்தாலும் அந்த நாமாவையே ஜெபிச்சுக்கிண்டு இங்கேயே ஜீவசமாதி ஆகி இங்கேயே இருக்கிறவர் திருவடியில் சொல்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். அதில் இன்னொன்று கவனிங்கோ, அவர் மட்டும் இல்லை, அந்த நாமாவை ஜெபிக்கணும்னு வழிகாட்டினா ஆஞ்சநேயரும் இருக்கார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் நாம் ஜென்மாந்திரத்தில் சுக்ருதம் பண்ணியிருந்தால்தான் இங்கே வர முடியும். இது ஆமாம், சத்தியமான வாக்கு. நான் பொய் சொல்லலை, மேடைக்காக சொல்லலை. நான் வருஷா வருஷமும் ராமேஸ்வரம் தான் போவேன் மாலையப்பட்டத்துக்கு. போன வருஷம் அங்கே சொல்லிட்டேன், இனிமேல் நான் கோவிந்தபுரம் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், என்ன கேளுங்க, இப்போ என்னாச்சு? சனி பிடிச்சுட்டான் நலனை, சூதாட உக்காந்துட்டான். அவன் ஆத்துக்காரி கெட்டிக்காரி, தன்னோட பையனையும் பொண்ணையும் நலனோட தேரில் உட்காத்தினா, நாலு குதிரையும் பூட்டினா, தேரோட்டிய உட்காத்தினா, பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். யார்? பையனையும் பொண்ணையும்.
இவன் சூதாட உட்கார்ந்தா நன்னா கேட்கணும். இப்போ பிரகதஸ்வ முனிவர் தர்மபுத்திரருக்கு சொல்கிறார், புரியுறதா உங்களுக்கு? ஆமாம். அப்போது நள மகாராஜா ஒன்னொன்னா இழக்கிறார். பிரகதஸ்வர் தர்மபுத்திரருக்கு சொல்கிறார், ஒன்னொன்னா இழக்கிறார், தன்னை இழந்தார். நீ உன்னிடத்துல இன்னும் ஒரு பொருள் இருக்குது, தமயந்திய பந்தயமாக ஆடுன்னர். பக்க கையில் இருந்த பகடக்காயை கீழே வச்சான், ஆட்டத்தை நிறுத்திக்கிறேன்னா. இப்போ பிரகதஸ்வர் தர்மபுத்திர கதை சொல்கிறார், ஹே தர்மபுத்திரா, நலச்சரித்திரம் கேட்டுருக்கியான்னு கேட்டார். கதறி அழுதார் தர்மபுத்திரர், மகரிஷி நீங்கள் இடித்து சொல்கிறது எனக்கு தெரிகிறது. அந்த நலமகாராஜா தமயந்திய பந்தயமாக சொல்லலை, மகாபாவினால் திரௌபதியை பந்தயமாக சொல்லி இழந்தேன், கஷ்டப்பட்டேன். கதறி அழுதார். அப்போது பிரகதஸ்வ முனிவரும் அழுதார், கேட்குறவா எல்லாரும் அழுதா. அப்போ தான் தர்மபுத்திரர் சொல்கிறார் பிரகதஸ்வருக்கு, நீங்கள் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னர். அந்த நளன் ஆடலை, ஆத்துக்காரிய நான் ஆடினேன், ஏன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நளனை பிடித்தது சனி, என்ன பிடித்தது சகுனி, அதனால் ஆடினேன். இவன் சனியை விட மோசம்னு எல்லாத்தையும் இழந்து தெருவில் போனான். போகிறபோது சில பேர் நான் ஆதரவு தரேன்னா கொடுக்கப்படாதுன்னா புஷ்கரன். தமயந்தி ஓடுறான், நளன் ஓடுறான், பசிக்கிறது, இன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த நேரத்தில் தமயந்தி ஒரு யோஜனை சொல்கிறா, எல்லாருமே கேட்டுக்கணும், என்னோட புறந்தாத்துக்கு போயிடலாம், நாளைக்கு படையெடுத்துன்னு வந்து இவன்கிட்ட ராஜாங்கத்தை மீட்டுக்குவோம்னு சொன்னான் தமயந்தி. இப்போ நலன் சொன்னான், தமயந்தி சௌக்கியமாக இருக்கிற போது தான் ஒரு ஆண்மகன் மாமனார் வீட்டுக்கு போகணும், கஷ்டப்படுற போது போகக்கூடாது, தெரிஞ்சுக்கோ நீ அப்படின்னா. அதனால் 10 லட்சம் ரூபா சிட்டி யூனியன் பேங்கில் வேணாலும் கடன் வாங்கலாம், மாமனார்கிட்ட போய் சும்மா வாங்கப்படாது. மாமனார்கிட்ட போய் சும்மா வாங்கி பிஸ்னஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்கோ, கோடீஸ்வரன் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்கோ, மாமனார் சொல்லி காட்ட மாட்டான், மாமியாரும் சொல்லி காட்ட மாட்டான், மச்சினனும் சொல்லி காட்ட மாட்டான். சொல்லி காட்டுறதுக்குன்னே ஒத்தி அனுப்பிச்சிருக்கானே, புரிஞ்சதோ? ஆத்துக்காரி தான் சொல்லி காட்டுவா. இப்போ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டுன்னு எல்லோரும் ஊரே புகழும், ஆத்துக்காரி சொல்லுவா, என்ன மேக்னெட்டு, 10 வருஷம் முன்னால் மவுண்ட் ரோட்டில் ரோட்டில் நின்ன. ஆ, எங்கள் அப்பா 10 லட்சம் தரலன்னா அதனால தான் நலன் அன்னைக்கே சொன்னான், புரிஞ்சதா உங்களுக்கு? அப்போது என்னாச்சு, போனார் பாழ் மண்டபத்துக்கு போனா. அப்போ பசிக்கிறது, அதுக்கே நம்ம வழி தெரியல. 2 தங்க கிளி வந்து உட்காண்டது, தக தக தகன். அதை பார்த்த உடனே தமயந்தி அதை பிடிச்சு கொடுன்னாம். எப்படி பிடிச்சு கொடுன்னாலாம், சீதா பிராட்டி மானை பிடிச்சு கொடுன்னு சொன்ன மாதிரி. ஆ, எப்படி கேட்குறா பாருங்க, பொன்கிள்ளை பற்றித்தா மானை பிடிக்க சொன்ன மயிலே போல் உகழேந்தி புலவர். மானை பிடிச்சு கொடுன்னு சீதை கேட்டா, இதில் வேடிக்கை நிர்மோ அது தங்கமான் பிடிச்சு கொடுங்கிறா, இவ தான் தங்கம். மகாலட்சுமி ஹிரண்யவர் நாம் ஹரிணீம், ஹரிணின்னா ஒரு அர்த்தம் மான், புரியுறதா? அவன் மகாலட்சுமி, இவ போலியை கேட்குறா, புரியுறதோ? நம்ம மாதிரி எப்போவுமே 25,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தாலும் அது இன்னும் இந்த ஜவுளி கடை வாசலில் தொங்க விட்டுருக்கிற 250 ரூபா புடவை தான் பிடிக்கும், புரியுறதோ? வாழலாம் திருத்தவே முடியாது. ஆமாம், அந்த மானை பிடிச்சி கொடு அப்படின்னு கேட்குறான். அவன் லட்சுமணன் சொல்கிறான், அண்ணா இது தங்கமான் இல்லை, கவரிமான் இல்லை, கவரிங் மான்னா. கேட்கலை, தெரியுமா உங்களுக்கு? இதில் ராமருக்கு மூளை இல்லையா,
ராமருக்கும் லட்சுமணனுக்கும் ஒன்றே கால் நாள் தான் வித்தியாசம். அது என் எல்லாரும் ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படித்தா. அது ஏன் ராமனுக்கு மூளை வேலை செய்யலை, லட்சுமணனுக்கு? லட்சுமணன் சொல்கிறான், அண்ணா அந்த மானை நல்லா பாரு, நான் நீ விஸ்வாமித்திர மகரிஷி யாகத்துக்கு போன போது இவன் தான் யாகசாலையில் இப்படி முன்னால் யாகசாலை தாடக சுபாகு மாரீச்சன் வந்தபோது தாடக சுபாகுவை கொன்னான், மாரீச்சனை விரட்டி அடித்தான். லட்சுமணன் இங்கே பின்னால் நின்றுண்டு வேடிக்கை பார்த்தவன். அவன் சொல்கிறான், இந்த மானை நன்னா பாரு, நன்னா கவனி அந்த மானை, அந்த மானை பார், அது நீ அன்றைக்கி உங்கள்கிட்ட விஸ்வாமித்திர மகர்ஷி யாகத்துலேருந்து தப்பிச்சுண்டு ஓடினானே மாரீச்சன்னு அவன் தான் வந்திருக்கான். ஆ இப்போ இப்போ என்னாச்சு? அப்போ பார்த்தவனுக்கு ஏன் உணரலை? லட்சுமணன் மட்டும் கரெக்டாக சொன்னானே, லட்சுமணன் தனியாக வந்திருக்கான், அதனால தான் மூளை வேலை செஞ்சது. புரிஞ்சதா உங்களுக்கு? ரொம்ப பேருக்கு ராமன் தான் ஆத்துக்காரியோடு வந்திருக்கா, புரியதா? ஆத்துக்காரி பக்கத்தில் இருந்தால் இது வேலை செய்யாது. அதை தான் இப்போ சொல்கிறான். இந்த அந்த கிளியை பிடிச்சி கொடுனோடனே நலன் என்ன பண்ணால், இடுப்பில் இருந்தது ஒரே ஒரு வஸ்திரம், அதை போட்டு பிடிக்கிறேன்னு அப்படி போட்டான் பாருங்கோ, ரெண்டு கிளியும் பறந்துருத்து. அப்போ அந்த கிளி பேசித்து, நாங்கள் வேறு யாரும் இல்லை, உன் கையில் இருந்த பகடக்காய்கள் எல்லாவற்றையும் இழக்க வைத்தோம், இன்னும் வஸ்திரம்தான் பாக்கின்னு பறந்ததாம். இடுப்பில் வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறான், இதை பார்க்கப்படாதுன்னு புகழேந்தி புலவர் சொல்கிறார். சூரிய பகவான் மறைஞ்சானாம், ஏதோ பழத்தை சாப்பிட்டு தூங்கினா, அவன் நன்னா தூங்குறா. அவளுக்கு ஏன் தூக்கம் வருதுன்னா, ஆத்துக்கார பக்கத்தில் இருக்கா, கவலை இல்லை அவனுக்குத்தான், பொறுப்பு கவலை தூங்கலை. சனி வாழா மாறி குறுக்க விழுந்தான், சமயந்தி புடவையை கிழித்தான், தன் இடுப்பளவு கட்டின்றான், பக்கத்தில் நிற்கிறான். தமயந்தி பேசுகிற மாதிரி இருக்கு, சூதாடாதீர்கள் என்று சொன்னேனே, கேட்கவில்லையே என்று சொல்வது போல் இருந்தது. வெளியில் போய் நிற்பனாம் தமயந்தி, கதர்றா, இப்படி என்னை விட்டுட்டு போகிறேளேங்கிற மாதிரி திரும்பி வருவனாம். திரும்பி வந்து நின்னா அவள் பையனும் பொண்ணு நின்று, ஏம்பா இப்படி சூதாடினேன்னு கேட்குற மாதிரி இருக்காம். வாசலில் போய் நிற்பனாம் பையனும் பொண்ணும், அப்பா எங்களை இப்படி விட்டுட்டு போகிறேன்னு கதறா மாதிரி இருக்காம். வருவனாம் மாமனார் மாமியார் பேசுகிற மாதிரி இருக்காம், மக்கள் பேசுகிற மாதிரி இருக்காம், இப்படி ஒரு ராஜாவாக இருந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டியேன்னு கதறா மாதிரி இருக்கான். தமயந்திட்டேந்து அப்படி வெளியில் போவனாம் வருவனாம் போவனாம் வருவனாம். எப்படி இருந்ததுன்னா, பெண்கள் பாத்திரத்தில் தயிரை வச்சு அதில் மத்த வச்சு கடையிற போது அவள் கை எப்படி இப்படியும் அப்படியும் போயிட்டு போயிட்டு வருமோ அது மாதிரி வந்ததுன்னார் புகழேந்தி புலவர். போய் ஒரு கால் மீளும் புகுந்து ஒரு கால் மீண்டேகும், ஆயர் கொணந்தாடுபாலின் தோயல் கடைவார் தம் கை போலே ஆயிற்று காலன் வடிவாய வேளான் மனம். அவன் மனம் அப்படி இருந்ததாம். ராத்திரி போயிட்டான், பொழுது விடிஞ்சது, சூரியன் உதிச்சு வரான். தமயந்தி பார்க்குறா, ஆத்துக்காரரை காணும், இங்கேயும் எங்கேயும் ஓடுறா, பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும்பா. ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து பிடிச்சி இழுக்கிறது அவள் காலை, வாய்க்குள்ளே போகிறா, வெளியிலேருந்து கத்தரா, காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு. இப்போ ஒரு வேடன் வந்தான், தமயந்தியை இந்த பாம்பு வாயிலேருந்து பிடுங்கி தூக்கி போட்டான். பாம்பை அந்த பக்கம் போட்டான், தமயந்தி கும்பிட்டா, உனக்கு நன்றின்னு சொல்கிறத தவிர எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு, என்னோட வந்துடுன்னா. தமயந்தி ஓடுறா, பின்னாலே வேடன் வந்தான். இப்படி திரும்பி பார்த்தாளாம், ஜலமாக போயிட்டானாம். சீராய் விழித்தாள் சிலை வேடன வளவில், நீராய் விழுந்தான், ஜலமாக போனானாம். அந்த சமயத்தில் ஒரு பிராமணன் வந்தான் அந்த வழியாக, சேதி நாட்டுக்கு போகிறேன்னு சொன்னான். எங்கள் பெரியம்மா ஊரு, என்னை கொண்டு விட்டுடுங்கோன்னு சொன்னான். பெரியம்மா ஊரில் கொண்டு விட்ட உடனே அவள் சகோதரி ஊருக்கு, தமயந்தி ஊருக்கு ஓலை அனுப்பினா, அங்கேருந்து தேர் வந்தது. இங்கே தான் எல்லோரும் கவனிக்கணும், நம்மாத்து நாட்டு பொண் சௌக்கியமாக இருக்கணும். நம்மாத்து நாட்டு பொண் சௌக்கியமாக இருந்தால் அவள் ஒருத்தராது பொண்ணும், புரியுறதோ? பொன் வாழ பிறந்தாம் சௌக்கியமாக இருக்கும்,
நம்மாவது பொண்ணு புக்காத்தில் சௌக்கியமாக இருக்கணும். பொண்ணுட்டேந்து அப்பாவுக்கு ஃபோன் வரப்படாது. அப்பாவுக்கு ஃபோன் வந்தால் புக்காத்தில் படுத்துறான்னு அர்த்தம். அதே மாதிரி மாப்பிள்ளையிட்டேருந்து மாமனாருக்கு ஃபோன் வரப்படாது. வந்தால் இவாத்து பொண்ணு அங்கே படுத்துறான்னு அர்த்தம். புரிஞ்சதோ? அதனால் அம்மாவுக்கு ஃபோன் வரலாம். பொண்ணு அம்மாவோட சூரியோதயத்துலேருந்து பேசுவாள். ஆமாம், அது ஒன்றும் குறையில்லை. ஆமாம், அதனால் அப்பாவுக்கு வரப்படாது. நம்மாத்து பொண்ணு சௌக்கியமாக இருக்கேன்னு சொன்னால் தான் நமக்கு சாப்பாடு இறங்கும். கஷ்டப்படுறேன்னு சொன்னால் வயிறு கலங்கும். எவ்வளவு பணங்காசு இருந்தாலும் பொண்கள் கஷ்டப்பட்டால் நம்ம மனம் சிரமப்படும். தமயந்தி தேரில் வந்து இறங்குறா. அரண்மனை வாசலில் அவள் அம்மா அப்பா சகோதரன் ஊர் மக்கள்லாம் கூடி இருக்கா. தமயந்தி அம்மா கதறிண்டு பயத்தில் அடிச்சுண்டு போய் கட்டி அணைச்சி கூப்பிடுறான், குழந்தாய் உன்னை சூதாட்டமாடி எல்லாத்தையும் இழந்து பாழ் மண்டபத்தில் பரிதவிக்க விட்டுட்டு போனானாமே, நீ அப்போ என்ன நினைச்ச? அம்மானு கூப்பிட்டியா? அப்பான்னு கூப்பிட்டியா? அண்ணான்னு கூப்பிட்டியா? என் செய்தாய், என் இணைந்தாய், என் புலம்பினாய், அரண்மனை ராஜபோகமான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கையில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே, சூதாடாதேன்னு சொல்லலையா? அரண்மனையில் மந்திரி சொல்லலையா? ஒத்துருமே சொல்லலையா? ஒத்தர் சொன்ன பேச்சையும் உன் கணவன் கேட்கலையா? ஆஹா பாபி, நாங்கள்லாம் பாவம் செய்திருக்கோம், நீ இப்படி வந்து கதறனை பார்ப்பதற்குன்னு கதறாள் தமயந்தி தாயார். அந்த நேரத்தில் இவாளை விட்டுட்டு போன நலன் காட்டுக்கு போனான். ஒரு பெரிய அக்னி பிழம்பு தக தக தகன்னு எரியறது. அதில் ஒரு பாம்பு விழுந்திருக்கு, கார்கோடகன்னு. ஆதிசேஷனை விட நீளமாக இருக்கும் அந்த கார்கோடகன்கிற பாம்பு. என்னை தூக்கி வெளியில் போடுன்னது. அதை தூக்கி நான் கீழே போட்டுறாதே, எனக்கு வேகிறதுன்னு சொல்லி பத்துன்னு சொல்லி கீழே விடு. நான் ஏகம் துவே த்ரீணி சத்வாரி அப்படி சொல்லி தசம்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் பத்துன்னு ஒரு அர்த்தம், பிடின்னு அர்த்தம். தமிழ்லையும் அதுதான், பத்துனா எண்ணிக்கை, பற்றுனா பிடிக்கிறது. பத்துன்னு சொல்லி கீழே விட்டான். இந்த பாம்பு அவனை கொட்டித்து கொட்டினவுடனே நெட்டையாக இருக்கிற நலன் குட்டையாக கருப்பாக போனான். அந்த கார்கோடகன் பிரத்யட்சமாகி, இன்னிலேருந்து உன் பேர் வாகுகன்னு பேர், நீ உன் மனைவியை பார்க்குற போது இந்த வஸ்திரத்தை தரிச்சுக்கோ, பழையபடி ரூபம் வரும், அது வரைக்கும் உன் பேர் நலன் இல்லை வாகுகன் அப்படின்னா. அவன் நலனுக்கு தேரோட்ட தெரியும், சமைக்க தெரியும். முத்துப்பண்ண ராஜாட்ட போனான், எனக்கு தேரோட்ட தெரியும் சமைக்க தெரியும்னு அவனை ஏற்றுண்டான். இந்த தமயந்தி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால், ஒருத்தனை தூது அனுப்பிச்சா, ஓலை எழுதி, காதலியை கானகத்தே காரிருளில் கைவிட்ட பாதகன், இவனை என்ன நினைக்கிறேன்னு ராஜாவை பார்த்து கேளுன்னான். அவன் அயோத்தி வந்தான், ருதுபன்ன ராஜாவை கேட்டான். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா தேரோட்டுற இடத்துல இந்த நலன் கூப்பிட்டான், இங்கே வான்னு ஓலையில் கீழே எழுதினான். உன் தொடி தன்னை உறக்கத்தே நீத்தது பண்டை விதியின் பயன் ஜென்மாந்திர பாபம்னு. இந்த காலமாக இருந்தால் ஃபோட்டோ எடுத்துப்பான், மனசில் எடுத்துட்டான், குட்டையாக கருப்பாக இருக்கான்னு. உங்கள் பேர் என்னன்னு கேட்டான் வாகுகன்னா. தமயந்திட்ட போய் சொன்னான், நம்ம ஆத்துக்காரர் நல்ல உயரமாச்சே. உடனே கெட்டிக்காரி என்ன பண்ணா, அப்பாவை கூப்பிட்டா, எனக்கு ரெண்டாவது சுயம்வரம்னு அயோத்தி நாட்டுக்கு மட்டும் ஓலை அனுப்புனான். அந்த ராஜாவுக்கு ஓலை போச்சு. ருதுபந்தனுக்கு சந்தோஷம், தமயந்தியை இந்த தடவை கல்யாணம் பண்ணிட்டுருவோம்னு தேரோட்டியை கூப்பிட்டான். ஏ வாகுகனே, இங்கே வா. தமயந்திக்கு ரெண்டாவது சுயம்வரமாம். இந்த நலன் என்ன பண்ணான்னு தெரியலை. இந்த தடவை நான் தான் மாலை போட போகிறேன்னா நலனுக்கு வேர்த்து விட்டது. ஓலையை படித்தான். மாமனார் கையெழுத்து, நீ தான் தேரோட்டணும்னா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் தான் ஓட்ட போகிறேன்னா. உட்கார்ந்தான். பறக்கிறது குதிரை எப்படி பறந்ததுன்னார் புகழேந்தி புலவர். இந்த பின்னால் உட்காண்டிருக்கிற ருத்துப்பண்ண ராஜா இப்படி அங்க வஸ்திரம் போட்டுருக்கான், அது கீழே விழுந்துருத்து. தேரை நிறுத்து,
என் வஸ்திரம் விழுந்துருத்துன்னா, நீ வஸ்திரத்தை விட்ட இடத்துலேருந்து 240 மைல் போயாச்சுன்னா. இன்றைக்கி என்னவோ நம்ம பிரமாமா வந்தே பாரத்னு சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன என் அங்கவஸ்திரம் போயெடுத்தேன்னா, கவலைப்படாதே, போகிற வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாராயணர் ஜெவுளி கடையில் வாங்கி போங்கண்ணா. போட்டான். அப்போது தேரை நிறுத்துன்னா, குதிரையெல்லாம் இழப்பாரட்டும்னா, இந்த தாந்தோன்றி மரம் இது, இதில் எத்தனை இலை எத்தனை காய் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன்னா ருத்துபன்ன ராஜா, அதை எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு உனக்கு சொல்லித்தரேன், இந்த மந்திரத்தை கற்றுக்கோ, நீ எனக்கு தேர் ஓட்டுற மந்திரம் சொல்லி கொடுன்னா, நீ நான் சொல்லி தர இந்த கணக்கு பண்ணுற மந்திரத்தை கற்றுண்டேன்னா சூதாட்டத்தில் ஜெயிக்கலாம்னா. இவன் இந்த மந்திரத்தை உபதேசிக்கிற போது இவனை பிடிச்ச சனி குதிச்சர் கீழே குதித்து இவனை கும்பிட்டர், நான் அப்புறம் வரேன்னு. இந்த மாதிரி நான் ஒரு ஊரில் உபன்யாசம் பண்ணிட்டு தங்கிற வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் 50 பேர் வந்துட்டாங்க. நேற்றுக்கு சூதாட்டத்தில் ஜெயிக்கிற மந்திரம்னு சொன்னேன், அது என்ன மந்திரம்னு சொல்லாமல் போயிட்டேன்னு அவன்கிட்டலாம் சொன்னான். அட சமத்தே, அந்த மந்திரம் தெரிஞ்சால் நான் ஆட மாட்டேன்னா. நல்ல வேளை மந்திரம்னு தான் எழுதியிருக்கான், இன்னும் மந்திரம்னு எழுதலை. பெரியவாள்லாம் கெட்டிக்காரன் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அப்போது நலன் தேர் ஓட்டின்னு போனான். வேகமாக போன உடனே அங்கே அரண்மனையில் அந்த புறத்தில் இருக்கிற தமயந்தி அவள் தோழிகிட்ட சொன்னான், ஹஸ்பண்ட் அரைவிடு சேஃப்லின்னு. எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இவள் சூதாட உட்காந்தோடனே இவனோட 4 குதிரையை பிறந்த அனுப்பிச்சாலோ, இவன் தேரோட்டின்னு வர அந்த பாஸ்டர காதில் கேட்டவுடனே குதிரையெல்லாம் கணக்க ஆரம்பிச்சுருத்து, எஜமா வந்துட்டான் அப்படின்னு புரியுறது. மிருகம் பட்சிகளுக்கெல்லாம் தெரியும். இப்போ நம்ம நாய் வளர்க்குறோம்னு வச்சுக்கோ, நம்ம கார் வரோம் இல்லை ஸ்கூட்டரில் வரோன்னா 10 அடி தள்ளி வரும்போதே அப்படிங்கும், நம்ம பெல் அடித்து 10 நிமிஷம் கழித்து தான் ஆத்துக்காரி வருவாள், ரொம்ப நேரமாக கூப்பிட்றேளான்ட்டு. அதுதான் ரொம்ப பேர் நாயை கொஞ்சிறான். புரிஞ்சுதோ உங்களுக்கு? ஆமாம். அப்போது நல்ல நேர சமயக்கட்டுக்கு போனான். போன உடனே பையனையும் பொண்ணையும் அனுப்பிச்சா தமயந்தி. அவளுக்கு அப்பாவை அடையாளம் தெரில. நலன் கேட்குறான், நீங்கள் யாருன்னு? நான் நிடத தேசத்து இளவரசன் அப்படின்னா. ஓ, இந்த சூதாண்டவன் பையனான்னா. யோ, ஜாகிரதையாக பேசு. மன்னர் பெருமையும் மடையன் அறிவனான்னா. மடையன்னா முட்டாள்னு ஒரு அர்த்தம், ஒரு அர்த்தம் சமையல் பண்ணுறவன் அர்த்தம். குழந்தைகள்லாம் திரும்பி போன போது அழுதான், குழந்தைகளை கொஞ்சம் இல்லையன்னு. தமயந்தி கண்டுபிடிக்க வேலைக்காரியை கூப்பிட்டா, இந்த விறகை கொண்டு கொடுன்னா. விறகை வச்சான், அக்னி வந்துருத்து. அவள் போய் அசந்து போனா வேலைக்காரி. என்னம்மா, நம்ம இன்னும் புசு புசுன்னு ஊத வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் சீமண்ணையை விட்டு ஊதிந்தா, இப்போது அது கேஸுக்கு என்ன லைட்டர்னு கண்டுபிடிச்சிருந்தேன். ஆ, அதை போட்டு. ஐயோ, ஒத்திக்காவது அந்த நெருப்புட்டி எடுத்து பற்ற வைப்போன்னு தோணலை. அதோடைய போராடு வாழுக நம்மாத்தில். நான் லண்டன்லேருந்தே வாங்கிட்டு வந்தேன் என் ஆத்துக்காரி. அவள் இப்படி இப்படிங்கிறான். நான் சொன்னேன், அது என்னடி கல்யாண ராம நான் சொன்னோன்னா கேட்கறதுக்கு. அவள் பாத்திரத்தை கொடுத்தா, பாத்திரத்தை வச்சா ஜலம் வந்துடுத்து. ஆ, சமையல் ஆயிடுத்து. நலன் தொட்டா ருச்சி, பீமன் பார்த்தா ருச்சி, ரெண்டு பேருமே போர். அதனால் ஆதி காலத்திலேயே சமையல்னால் ரெண்டு பேர் தான், நலபாகம் பீம பாகம். சீதை பாகம் திரௌபதி பாகம்லாம் கிடையாது. ஆம்பளை தான் சமையலில் எக்ஸ்பர்ட். இன்னும் கொஞ்ச நாளில் திருப்பி நம்மள்கிட்ட வந்துடும், ஏன்னா வேலையே இல்லை நமக்கு. ஆமாம், ஆம்பளை சமைச்சா நன்னா தான் இருக்கும், ஏன்னா ஜாமான் அள்ளி போடுவோம். அவள் நான் ரசம் வச்சா 5 தக்காளி போடுவேன், ஆத்துக்காரி 2 தான் போடுவேன். அது அதுக்கு ஏத்தாப்பில் தான் இருக்கும். ஆ, இது எப்படி சமைக்க தெரியும்? ஆத்துக்காரி தானே சொல்லித்தரா, மாதம் மாதம் சொல்லித்தரல. அந்த அரிசியை களைஞ்சி போடுங்கோ, குக்கரில் வைங்கோ, காயை நறுக்குங்கோ, புளியை கரைச்சி போடுங்கோ. அப்புறம் என்னடி பண்ணணும்? அப்புறம் என்ன, இந்த பாலை சுட வச்சு காப்பி எனக்கு ஊற்றுங்கோங்கிற. புரியுதோ? ஆ, அவள் தானே சொல்லித்தரல. அதனால் அவள் தமயந்தி வந்தா அப்பாவை கூட்டிண்டு, அவர் தான் வந்திருக்காருன்னா, உன் உருவத்தை காட்டுனோடனே கார்கோடகன் கொடுத்த வஸ்திரத்தை தரிச்சுண்டான். பழையபடி நலன் காட்சி அளித்தான்.
ருத்துப்பன்ன ராஜா சேர்த்து வச்சான். இப்போ அவனுக்கு தான் எப்படி ஓட்டுறதுன்னு மந்திரம் சொல்லி கொடுத்துட்டானே, செல்ஃப் டிரைவிங். அவன் போயிட்டான். இப்போ நலன் எல்லாரையும் ஏற்றிண்டு வந்தான், சூதாட்டத்தில் ஜெயித்தான். இனிமே தான் யாக்கியானம் கவனிக்கணும். சனி பகவான் பிரத்யட்சமானார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். இன்றைக்கி என்னவோ சோஷலிசம் செக்யூலரிசம்லாம் சொல்கிறா, என்னவோ நம்ம சனாதன தர்மம்னா என்னவோ பொல்லாத தர்மம்னு சொல்கிறா. இந்த தர்மத்தில் இருக்கிற விஷயம் எங்கேயும் கிடையாது. இப்போ நலனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் சனி. என்ன இனிமே இது மாதிரி பிடிக்காதேனோ, என் பையன் பொண்ணை பிடிக்காதேனோ, ஆதிகாரியை பிடிக்காதேனோ கேட்கலை. அவர் எவ்வளோ பெரிய பொதுநலவாதி பாருங்கோ. எப்போ நடந்தது? துவாபர யுகத்துக்கு ஆரம்பத்தில் நடந்த சரித்திரம். பஞ்சபாண்டவாள்லாம் அவதரிக்கிறதுக்கு முன்னால், 5000-6000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. இப்போது அந்த நலமகாராஜா நமக்காக கேட்டார், சனியை பார்த்து கேட்டார், ஏ சனி பகவானே, நீங்கள் யாரெல்லாம் பிடிக்கிறீளோ, அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, சனி தசை, அர்த்தாஷ்டம சனி, என்னெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் வந்தால் சிரமமாக இருக்கும் என்று நினைக்கிறார்களோ, அந்த நேரத்தில் என்னுடைய சரித்திரத்தை கேட்டால் அவளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு வரங்குடுங்கோன்னு அவன் பார்த்தீங்களா. உன்கா அப்போ தான் சனி சொன்னார், என் காலத்து நான் பிடிச்ச போது உன் சரிதம் கேட்டாரை அடையேன். அதான் நீங்கள் கார்கோடகச்ச நாகச்ச நளச்ச தமயந்திச்ச ருதுபன்ன ராஜரிஷி கீர்த்தனவு கலிநாசனவு இவா பேரை சொன்னாலே போரும். அதோடு இல்லை, நல அனுமார பிடிக்க போனார் பாலங்கட்டுற போது, பிடிக்க முடில, நிறைய இருக்கு சொல்ல முடில. அப்போ அனுமாரை பார்த்து சொல்கிறார், நான் யாரை பிடிச்சிருக்கேனோ உங்களை பிரதட்சிணம் பண்ணி உங்கள் நாமாவை சொன்னால் அவளை ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்போ நீங்கள் நாராயணன் நாமாவை சொல்லாச்சினால்தான் சனி பிடிச்சான்னர், அதுதான் வைட்டல் சப்ஜெக்ட். அப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கவலையே படாதேங்கோ. ஜாதகம் சரியில்லை, தசை சரியில்லை, அது சரியில்லை, சனி பிடிச்சிருக்கான். பகவன் நலச்சரித்திரம் கேளுங்கோ. ஏழரை சனி பிடிச்சவா தினமும் கேளு, அஷ்டம சனி பிடிச்சவா அனுமார கும்பிடு, அனுமார் கோவிலுக்கு போ. ஆமாம், அந்த நமக்கு வந்து முன்னோர்கள்லாம் வச்சுருக்கான், நவக்கிரகம் ஒன்றும் பண்ணாது. நம்ம பகவன் நாமாவை கேட்டு பகவன் நாமாவை சொல்லி பகவானுடைய சந்நிதி, ஆச்சாரியால் சந்நிதியெல்லாம், இப்படிப்பட்ட மகான்கள் சந்நிதியெல்லாம் பிரதட்சிணம் பண்ணிட்டோம்னா எந்த விதமான கஷ்டமும் நம்மை தேடிண்டு வராது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லாதேங்க. இந்த பரிகாரம் எங்கிட்ட எவ்வளோ பேர் ஜோசியங்க, இப்போ பரிகாரமே சொல்ல மாட்டேன். ஒருத்தர் வந்தார், அங்கே போனால் அவர் ஒரு மணி நேரம் ஜோசியம் சொல்கிறாரு, அவற்றையே போனேன், எதுக்கு நான் எங்கிட்ட வந்தேன்னு. நான் 2 நிமிஷம்தான் பார்ப்பேன், இதை பண்ணு, பொண்ணு கல்யாணம் ஆகும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், அவ்வளோதான், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கலையா இந்த ஸ்லோகம் சொல்லு பிறக்கும். நான் எதுவுமே இந்த பரிகாரம் பண்ணு, அதை பண்ணு, இந்த ஹோமம் பண்ணு அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். சரி, எங்கள் அப்பா ஜோசியம் சொல்லி தரும்போது சொல்லி கொடுத்தாரு, இதில் வர ரூபாவில் ஒரு டம்ளர் காப்பி குடிச்சுடாது, இன்னும் அதெல்லாம் செலவழிச்சுருவேன் ஏழை பொண்ணு கல்யாணத்துக்கு. அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஏம் அதில் எனக்கு உபன்யாசத்துக்கு ஃபோன் வருதோ இல்லையோ ஜோசியத்துக்கு தான் வருது. சூரியோதயத்துலேருந்து என் ஆதிகாரி கத்தர, உங்களை யார் ஜோசியம் படிச்சுக்க சொன்னாங்க? நான் தான் சொன்னேன், எடி டாக்டருக்கு படிச்சிருக்கான்னா 1 மணிக்கு தான் வருவான், அதுக்காக படிக்காமல் இருக்க முடியுமா? அதைத்தான் உங்கள் எல்லாருக்கும் அனுபவத்தில் சொல்கிறேன், தயவு செய்து பகவன் நாமாவை சொல்லுங்கோ, பகவன் நாமாவை கேளுங்கோ, பக்தாளுடைய சரித்திரத்தை கேளுங்கோ, எந்த சனியும் எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் எது வேணாலும் வரட்டுமே, முருகப்பெருமானை தியானம் பண்ணு, நீ முருகபக்தனாக இருந்தால் பெருமாள் பக்தனாக இருந்தால் நாராயணா சொல்லு, சிவபக்தனாக இருந்தால் சிவசிவா சொல்லு,
நம்ம மதத்தில் பக்திக்கு தெய்வத்துக்கு குறவே கிடையாது. ஒருத்தன் கேட்டான் எதுக்கு இவ்வளவு தெய்வம்னு, சௌக்கியமாக எல்லாருக்கும் கும்பிடத்தான்னு, எதுக்கு இவ்வளவுன்னு. அவன் ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் ஒருத்தன், அதான் வெள்ளக்காரன் சொன்னான், எதுக்குடா இல்லைங்கிற ஒரு கடவுளை உற்பத்தி பண்ணுன்னான். எதுக்கு இல்லைன்னு சொல்லணும், எதுவுமே இல்லைன்னே சொல்ல வேண்டாம், சமிருதியாக கொடுத்துருக்கான் பகவான் நமக்கு. அதுவும் இந்த காலத்தில் நம்ம பிறந்து வாழறதுக்கு, உண்மையாக சொல்கிறேன், நம்மளை சௌக்கியத்தில் தான் வச்சுருக்கான். இப்போ க்ஷேத்திரம்லாம் போகணுன்னா வேன் வச்சுக்கலாம், காரில் போகலாம், பிளேனில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், சௌக்கியமாக போய் இறங்கலாம். அங்கங்கே ரூமெல்லாம் கட்டி போட்டிருக்கா. இந்த மாதிரி பஜனை மடத்துக்கு போனால் நல்ல கார்த்தால டிஃபன், மத்தியானம் சாப்பாடு. இன்றைக்கி ராத்திரி அரிசி உப்புமா தானே பார்த்தியா, ஜெகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. சொல்லு, நம்ம கோவிந்தா கோபாலா ராமா ராமா பாடுங்கிறா, எல்லாம் கொடுத்துட்டு தான். நம்ம எங்கே கஷ்டப்படுறோம், கஷ்டப்படுறேன்னே சொல்லாதீங்க. நம்ம 100 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவாளை விட, இப்போது 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட நல்ல சமிருதியாக சௌக்கியமாக இருக்கும். ஆமாம், எது ஒத்துக்கோங்க. இதை விட ஒரு சௌக்கியம் கிடைக்காது. நினச்சா காரில் போகலாம், நினச்சா பிளேனில் போகலாம், எங்கே வேணாலும். இதில் வேடிக்கை யார் வேணாலும் டூர் போகலாம். இப்போ அந்த காலத்தில் ஸ்ரீதர ஐயாவால் கிணத்துல இங்கே கங்கையில் குளித்தா தான் பாவம் போகும்னா அவர் பாடினார், கங்கை வந்தது. இப்போ நம்மளாம் பாடினா வருமா, வராது. ஆனால் நமக்கு சௌக்கியம் வச்சுருக்கான். இப்படி யாராவது சொன்னால் உடனே கார் எடுத்துன்னு மெட்ராஸுக்கு போய், ஃப்ளைட்டை பிடிச்சி காசிக்கு போய் ஸ்நானம் பண்ணி நம்ம நல்லா தேவசம் பண்ணலாங்கலாம். இதை விட வசதி உண்டோ, என்ன யோஜனை பண்ணி பாருங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்கோ. எதுவுமே இல்லைன்னு சொல்லாதேங்கோ, கஷ்டப்படுறேன்னு சொல்லாதேங்கோ. நீ உன் வாயில் கஷ்டப்படுறேன்னு வந்தால் நீ பகவன் நாமாவை சொல்லலேன்னு அர்த்தம். அதனால் நம்ம பார்த்துருக்கிற அடியார்கள் பூரா கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவாளே கிடையாது, எல்லாரும் சௌக்கியமாக இருந்தவா. அதான் நாளைக்கு குச்சேல விருத்தாந்தம் பார்க்க போகிறோம், 4-6. இன்றைக்கி சாயந்தரம் இப்போ 7 மணிக்கு மருதாநல்லூரில் உபன்யாசம் முடிஞ்சவா வாங்குவோம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஈஸ்வரன் வாங்கோ. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அவர் அவினாசியிலேருந்து வந்திருக்கா. அவள் அங்கே அனுமார் கோயில் கட்டியிருக்கா, எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் ஒசரம் அனுமார். சுந்தரகாண்ட ஆஞ்சநேயர்ம்பேன் அவர். அவள் வந்து கவுண்டர், மாரியடி 30 நாள் என்னை அங்கே உபன்யாசம் வைப்பா, திருப்பாவை சாயந்தரம் பாரதம். அவத்துலாம் தங்குவேன், ராத்திரி டோலோத்சவம் பண்ணுவேன். அவர் அவர் பொண்ணு பையன்லாம் டோலோத்சவம் நன்னா பாடுவா, ரொம்ப பக்திமான். அவர் பேர் ஈஸ்வரன், கோடீஸ்வரன். நான் தான் குச்சேலன். அவர் என்னை வரவேற்று அப்படி செய்வர். நாளைக்கு குச்சேலங்கிறது தான் சொல்கிறேன், அவருக்கு போதேந்திராள்கிட்ட ஈடுபாடு. நான் தினம் உஞ்சவர்த்தி எடுப்பேன், அங்கே உஞ்சவர்த்தி எடுப்பேன், எல்லாரும் அக்ஷதை போடுவான். உஞ்சவர்த்தி அவர் போகும்போதே கேட்பார், சுவாமியும் உஞ்சவர்த்தி உண்டோ இல்லையோ, திருப்பாவை உண்டோ இல்லையோ கேட்பான். அப்படி ஒரு பக்தி வந்திருக்கார். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அவர் இங்கே பக்கத்தில் ஆடுகிற அழகு பன்னீர் செல்வம் பட்டிமன்றம் பேசுகிற புலவர் பொன்னாடை போத்தி நீ கௌரவிச்சார். நேற்றுக்கு தான் திரௌபதி கதை சொன்னேன், வஸ்திரம் இன்னைக்கு வந்துருத்து, அதனால் ரொம்ப சந்தோஷம். நம பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி, பிரக்லாத வரதுனிகி, பகவன் நாம போதேந்திர சத்குரு மகாராஜிக்கு. ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி.
அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட ஏழார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தானும் நம்ம எடுத்து காப்பான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.